Sivaji, what is this? No, ma. I'm going to go to my father's house. அன்னதானம் பூஜையமா இந்த வீடே அமளி துமளி பட்டுட்டு இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு வாரத்துல 7 நாள் எங்க அம்மாவுக்கு அதே வேலை தான் தெரிஞ்ச விஷயம் தானே தெரிஞ்ச விஷயமா உண்ணாவிரதம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே அது தெரியுமா உங்களுக்கு உண்ணாவிரதம்மா ஐயோ அது இன்னையில இருந்து தான் ஏற்கனவே ரத்த கொதிப்பு சக்கரை வியாதின்னு அவஸ்தப்பட்டு இருக்காங்க இதோட நாள் பூராவும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் வசந்தி அம்மா ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க ஒரே புதிரா இருக்கு எனக்கு புரியறதே இல்லை என்ன என்ன செய்ய சொல்றேன் நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது அத்தை பூஜை ரூம்ல இருக்காங்க அவங்கள வெளியில கொண்டு வந்து இன்ஜெக்ஷன் போட வச்சு மாத்திரையை சாப்பிட வைக்கணும் அது கூடனே ஏற்பாடு பண்ணுங்க மாத்திரையை பொடி பண்ணிட்டேன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கிட்டேன் மனுஷாருக்கு போடுற ஊசி தானே சீக்கிரமா அம்மா அம்மா மதுரையில இருந்து மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாரம் வந்திருக்கு கதவை திறங்க என் பிள்ளைக்கு எந்த குறையும் வராம காப்பாத்து என்னம்மா வசந்தி இது இன்ஜெக்ஷன் அது சரி இன்னைக்கு விரதம் இன்ஜெக்ஷன் மருந்து வேண்டாம்னு நினைச்சேன் பரவாயில்ல இன்ஜெக்ஷனை போட்டுட்டேன் மருந்து இன்னைக்கு வேண்டாமா மறுபடியும் எதுக்கு மருந்து நீ என்ன சொல்ற இப்ப நீங்க சாப்பிட்டது மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் இல்ல இந்த அம்மன் கொடுத்த பிரசாதம் மருந்து சாப்பிடறதுக்காக நான் தான் அப்படி ஒரு ட்ரிக் பண்ணேன் அட கடவுளே ஏமா உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில பட்டினி கிடந்தா என்ன ஆகும் முதல்ல உடம்ப குணப்படுத்திக்கிட்டா அப்புறம் எத்தனை நாள் வேணாலும் விரதம் இருக்கலாம் இல்லையா ஆமாமா நீ என்ன பண்ணினாலும் அதுக்கு ஆமாம் போட உங்க அப்பா அம்மா என் புள்ள மூணு பேரும் தயாரா இருக்காங்க நாளைக்கு உங்க அப்பா கொஞ்சம் வந்துட்டு போ சொல்லுமா சரி வசந்தி ரொம்ப புத்தாலி ஆயிட்டா ஆமாண்டா அதனாலதான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யோசிக்கிறேன் நல்லா படிச்சிட்டு பெரிய உத்தியோகத்துக்கு போய் நாலு காசு சம்பாதிக்க வழி தெரியாட்டாலும் இருக்கிற சொத்து சுகத்தையாவது கட்டிக்காக்க தெரியணும் அதுவும் உனக்கு தெரியல இந்த வாத்தியங்களை கட்டிக்கிட்டு அழுத்தா உனக்கு நேரம் சரியா இருக்கு வசந்திய நான் ரொம்ப பிரமாதமா வாத்திய வாசிக்கிறதா சொல்லிட்டு அப்புறம் கட்டிக்கிறதுக்கு என்ன பேசாம இருறா உன் வயசுல உங்க அப்பா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை பத்தி நான் இவ்வளவு கவலைப்பட மாட்டேன் குட் மார்னிங் நிர்மல் குட் மார்னிங் ஃபாதர் வாங்க உட்காருங்க என்ன ஃபாதர் ஸ்கூல் எல்லாம் எப்படி நடக்குது உங்க ஆதரவால ரொம்ப நல்லபடியா நடக்குது குழந்தைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க
போன வருஷம் கிறிஸ்மஸ் அப்போ நீங்க கிறிஸ்மஸ் தாத்தாவா வேஷம் போட்டுக்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் பரிசு கொடுத்தீங்களே, அதை பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் உருப்படியா செய்யற வேலை அது ஒண்ணுதான். ஒவ்வொரு மாசமும் நீங்க ஸ்கூலுக்கு கொடுக்கற உதவி பணத்தை வாங்கிட்டு போறான்னு வந்திருக்கேன். இருங்க கொண்டு வர. எஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங். யாரு? ஜேம்ஸா? என்னடா என்ன அவ்வளவு அவசரம்? நான் மத்தியானம் வரேன். என்ன விளையாடுறீங்க? நான் விளையாடுறது இல்ல நிர்மல், விளையாடி விளையாடி நமக்கு எல்லாம் போச்சு. சின்ன வயசுல சீட்டு விளையாடுனேன், பணம் போச்சு. ரேஸ் விளையாடுனேன், சொத்து போச்சு. ஒரு பொண்ணு கிட்ட விளையாடுனேன், மானம் போச்சு. பொண்ணு கிட்டயா? அதப்பா, அப்போ வயசு எனக்கு 8 இருக்கும். அடப்பா, அது 8லயே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? 8 வயசுல தான் நிறுத்தினது. என்னடா சொல்ற? ஆமா நிர்மல், அப்போ எனக்கு வயசு 8, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு, லவ்லி கேர்ள் லைஃப் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு வயசு 6 இருக்கும். அது கூட நான் கண்ணாமூச்சி ஆடினது. அப்போ பவுல் பிளே அழுவல் ஆட்டம் ஆடிடுச்சு. அது போய் அப்பா கையில சொல்லிடுச்சு, நமக்கு மானமே போச்சு நிர்மல். அதுல இருந்து பொம்பளை கூட விளையாடுறது நான் நிறுத்திட்டு நிர்மல். அதெல்லாம் போட்டோம், இனிமே இங்க ட்ரம்பட் பிளேயர் வரவே வராது. நீதான் ஹோட்டல்ல டெய்லி ட்ரம்பட் வாசிக்கணும் நிர்மல். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுறேன்? நான் உள்ளூர்காரன், ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிச்சேன்னா எல்லாரும் என்ன கேவலமா பேச மாட்டாங்க. ஆல்ரைட், நீ இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஆல்ரைட், நாளைக்கு இங்க ஆர்கெஸ்ட்ரா நடக்காது, எனக்கு மேனேஜர் வேலை போகுது. நான் ஒரு வேலை இல்லாம நடுத்தரவுல போய் நிக்குது. அப்ப நாலு பேர் என்ன பத்தி நான் சொல்லுது? அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. வேண்டாம் நிர்மல், நமக்கு பாலிடிக்ஸ் வேண்டாம் நிர்மல். நம்ம ரெண்டு பேரும் பாலிடிக்ஸ் பேசிட்டா சில பேர் கோவம் வருது. மடையா, ஹோட்டல் ஆர்கெஸ்ட்ராவில் நான் பங்கெடுத்துக்கிட்டேன், எங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மாவுக்கு பயப்படுற நீ? வேற என்ன பொண்டாட்டிக்க பயப்படுவாங்க? ஆல் ரைட் மேன், அம்மாவுக்கு தெரியாம வந்து ட்ரம்பட் வாசி. எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் செத்தேன். குட் மார்னிங் ஜேம்ஸ். வந்துட்டான். என்ன ரொம்ப டல்லா இருக்கேன். இது என் ஃப்ரெண்ட் நிர்மல், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிக்குது. ஆர்கெஸ்ட்ரால ட்ரம்பட் வாசி சொன்னா முடியாது சொல்லுது. ஓட, நான் வேணா வந்து வாசிக்கிறேன். ஹோட்டல் மூடுற அன்னைக்கு நான் சொல்லி அனுப்புது, அப்ப வந்து நீ வாசி. வேணா, நீ போற அன்னைக்கே சொல்லு, அன்னைக்கு வந்து வாசிக்கிறேன். ஆள் யாரு தெரிஞ்சிருக்கியா? நாம ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அவனே எல்லாம் சொல்லிடுவான். இது விமலா, ஹோட்டல் டான்சர், நல்லா ஆடும். அது அண்ணன் நல்லா போடும். ட்ரம்பட் வாசிக்கிறதுல என்ன தப்பு? சும்மா வாசிமா கண்ணே. கண்ணு நிர்மல் பெரிய பணக்காரன், நிறைய சொத்து இருக்குது. ஹோட்டல் ஆர்கெஸ்ட்ராவில ட்ரம்பட் வாசிக்கிறது கேவலம் நினைக்குது. என்னால முடியாது. என்ன தரலாம்? என்னமா கண்ணு, நம்ம தங்கச்சிக்கு யாரையும் பிடிக்காது, பிடிச்சது கூடாது. ஆமா விசாசி மாதிரி சுமாரா. ஆமா விமலா, நான் அவனை கஷ்டப்பட்டு ஒத்துக்க வைக்குது. நீங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு பயமுறுத்துதோ? என்னப்பா பயமுறுத்துறா? நீ பேசினாலே பயமா தான் இருக்குது. அம்மா விமலா, நீ முதல்ல உங்க அண்ணனை எடுத்து விட்டு வெளியில போகுது. நிர்மல், அப்புறம் பாத்தா வரம்பா. டேய் என்னடா இது? அவ என்ன பொம்பளையா? நான் அப்படிதான் நினைக்குது, நீ என்ன நினைக்குது? நமக்கு இந்த வேலையில வேணாம், வீட்டுக்கு போ. நிர்மல் நிர்மல் பிளீஸ் பிளீஸ், நீ ஒத்துக்கலன்னு சொன்னா எனக்கு வேலை போகுது நிர்மல். என்னடா இது, உண்மையா தான் சொல்றியா? ப்ராமிஸ், இங்க ஆர்கெஸ்ட்ரா சரியா நடக்கலன்னு சொன்னா என் மேனேஜர் வேலை அவுட் நிர்மல். இப்ப என்ன என்னடா செய்ய சொல்ற? நீ டெய்லி ஈவினிங் இங்க வருது, ஆர்கெஸ்ட்ரால உட்காருது, ட்ரம்பெட் வாசிக்குது. நான் உனக்கு இந்த ஸ்பெஷல் ரூம் கொடுக்குது, எவ்வளவு பணம் கேக்குற கொடுக்குது. இப்போ 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குது. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? அம்மா கிட்ட எங்க வாசிக்கிறா சொல்லாத. ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்குது, அதுல ஜட்ஜ் வீட்டு பசங்க, மகாராஜா வீட்டு பசங்க, மந்திரி வீட்டு பசங்க எல்லாருக்கும் டியூஷன் சொல்லி கொடுக்குது சொல்லு. அம்மா சந்தோஷப்படுது. அம்மா அம்மா, என்னடா இன்னைக்கு ஒரே அதிகார தோரணையில அம்மாவை கூப்பிடுறேன். ஆமா, இப்ப நான் சாதாரண ஆள் இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப நான் 100 பேருக்கு வாத்தியம் சொல்லி கொடுக்குற வாத்தியார். வாத்தியாரா? வாத்திய இசை போட்டி ஒண்ணு ஒரு ஹோட்டல் நடத்தினாங்க, அதுல அடியானு கலந்துகிட்டேன். அமெரிக்காவில இருந்து ஒரு அமெரிக்கன் வந்திருக்கான், அவன் பேரு ஆறாமுதம். என்னது, அமெரிக்கன் பேரு ஆறாமுதமா? இல்ல இல்ல இல்ல, அவன் பேரு ஆர்தர் வில்லியம்ஸ். அவன் ஹிப்பி, இந்தியாவுக்கு வந்தோடனே ஆறாமுதோன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு வயலின் வாசிக்கலாம். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? என் கூட வயலின் வாசிக்க முடியுமான்னு என்கிட்ட சேலஞ்ச் விட்டான். நானும் வாடா பாக்கலான்னு இறங்கினேன். இதை பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான கூட்டம்.
வயலின் எடுத்தேன். நான் வாசிக்க அவன் வாசிக்க அவன் வாசிக்க நான் வாசிக்க ஜனங்கள்லாம் பொறுமை இழந்து கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் வாசிச்சது ஜனங்களுக்கு பிடிக்கல. உடனே அவன் என்ன தெரியுமா செஞ்சான், வயலினை கீழே போட்டுட்டு நெடுஞ்சாங்கிற என் காலில் உழுந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா கல்லடி அவனுக்கு பலமா போட்டுடுச்சா? இல்ல, உன்னை நான் போட்டி கூப்பிட்டதே தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சுட்டான் பாவம். உடனே நான் என்ன பண்ணேன், அவனை போய் சமாதானப்படுத்த போனேன். அவழ நாழ நாழ அவழ ஜனங்க எல்லாரும் எங்களை பார்த்தாழ, டிஎஸ்பி கலெக்டர் மினிஸ்டர் எல்லாரும் திடு திடு திடுன்னு மேல மேலே வந்துட்டாங்க. எதுக்கு அவங்களும் அழகுக்கா? அது இல்ல, அமெரிக்கா காரணியே ஜெயிச்சுட்டியே, உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் சொன்னாங்க. என்ன செய்யணும்னு சொல்றாங்க? உடனே நீ ஒரு சங்கீத பள்ளி ஆரம்பிக்கணும், அந்த பள்ளிக்கூடத்துல தான் எங்க பிள்ளைகள் எல்லாம் நாங்க சேர்த்து படிக்க வைப்போம் சொல்லி ஓடி ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க ஏன் ஆடுறாங்க, என்ன பிடிவாதம் பண்ணாங்க? நம்ம வசந்தி தினசரி அக்காவை ஏமாத்தி எப்படியோ ஒரு ஊசியை போட்டுட்டு வந்துருது. அப்படி அது ஊசி போடாட்டாலும் அக்கா இருக்கிற கடுமையான விரதத்துக்கு அவங்க உடம்பு ரொம்ப மோசமா போயிடும். உடம்பு ரொம்ப மோசமா போயிடும். விரதங்களை எல்லாம் ஒரு லிமிட்டா வச்சுங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு அத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்பாங்க வசந்தி? அக்கா மனசுல அர்த்தமில்லாத பயம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நாம எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. நிர்மல் விஷயத்துல அக்காவுக்கு இருக்கிற பிரம தேவையில்லாததுன்னு அவங்களுக்கா தெரியற வரைக்கும் இந்த விரதத்தெல்லாம் அவங்க கைவிடவே மாட்டாங்க. இந்த விரதத்தெல்லாம் அவங்க கைவிடவே மாட்டாங்க. அது சரி, இத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட நிர்மல் வசந்தி கல்யாணத்தை பத்தி பல தடவை பேசியிருக்கோமே, ஒரு தடவையாவது இப்படி கொடுத்து பேசிருக்காங்களா? அவங்க இது வரைக்கும் பேசாததுக்கு காரணம் நிர்மலுக்கு இன்னும் பொறுப்பு இல்லைன்னு தான். இன்னைக்கு காலையில அக்காவை போய் பார்த்தேன், நிர்மலுக்கு ஒரு பெரிய வேலையா கிடைச்சிருச்சான், தானா பொறுப்பு வந்துருமா. கூடிய சீக்கிரமே அக்கா வந்து உன் பொண்ணை என் பிள்ளை கூடுன்னு கேட்க போறாங்க. நீ ஏன் கவலைப்படுற? வசந்தி நீயோ எம்பிபிஎஸ், உனக்கு வர்ற மாப்பிள்ள என்ன, ஐஏஎஸ்ஸா ஐஎஃப்எஸ்ஸா? ரெண்டும் இல்ல, ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டா? ஐயையே ஏண்டி அவ்வளவு கேவலமா கேக்குற? வசந்தி எந்த ஒழுங்கும் பண்பும் இல்லாம வாழ்க்கை நடத்துறவங்க தான் இந்த ஆர்டிஸ்ட். பானு எங்க நிர்மல் அப்படிப்பட்டவர் இல்ல. ஒவ்வொருத்தி இப்படி நினைச்சுதான் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க யாரும் நிம்மதியா இல்ல. என் நிர்மலை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவரு ஒரு பெரிய மியூசிக் ஸ்கூல் நடத்துறாரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்க வீட்டு பிள்ளைங்களும் அவர்கிட்ட தான் டியூஷன் எடுத்துக்கிறாங்க. அவருக்கு வாசிக்க தெரியாத வாத்தியமே கிடையாது. அவருக்கு இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் பத்தி உனக்கு என்ன தெரியும்? Love is fine, darling, when you're mine. No sun, no shine, like summer rain. Love is fine, darling, when you're mine. No sun, no shine, like summer rain. Without you, dear, life is pain. With you, my darling, all is fine. It's always green as a dream, sweet as green, oh my queen. Baby, I feel so light. My eyes are turning bright. And all is right. Yeah! Yeah, you're about to buy a bit.
Changing, and so are fashions. Sleeveless blouses. What next? Blouseless sleeves, Life is funny, so full and sunny, and my heart goes tinny, woo-hoo! It's always green as a dream, sweet as cream, oh my queen. La 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 la. What did you say, Shikra? Ah, Mama, and the Kandravi, in Kandaliye Pathe, and the dance curry. அவர் மேல இடிச்சிடிச்சு ஆடிட்டு இருக்கா அத பார்க்கவே சகிக்கல ஈஸ்வரா அக்கா கௌரவமான குடும்பத்துல பிறந்துட்டு இந்த பாவி பையன் என்ன தொழில் செய்றான் பாத்தியா இப்பவே போய் அவனை என்ன பண்றான் பாரு அம்மா வாப்பா இப்போதான் ஸ்கூல் முடிஞ்சதா ஆமாமா அந்த பசங்க எல்லாம் ஒரே ரகல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாமா எல்லாரும் பெரிய எடுத்து பிள்ளைங்க தானே கவர்னர் வீட்டு பிள்ளையும் மந்திரி வீட்டு பிள்ளையும் அவங்களை எல்லாம் நீ மிரட்ட முடியுமா என்ன யாரையும் ஒண்ணு சொல்ல முடியல இந்த கவர்னர் வீட்டு பையனும் மந்திரி வீட்டு பையனும் சதா தகராறு தான் நீ பெரிய மனுஷன் நான் சாமானியன் நான் சாமானியன் நீ பெரிய மனுஷன் ஐயோ யாரையும் ஒண்ணு சொல்ல முடியலம்மா ஆமாமா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா நீங்க வேலை பாக்குறது பத்து பேர் வர்ற பெரிய இடம் இல்லையா அதனால நாலு விதமா தான் இருக்கும் வசந்தி அதுல ஒரு சிரமம் என்னன்னா ஒரு பெரிய மனுஷன் வந்து தன்னுடைய பையனுக்கு மிருதங்கம் கத்து கொடுங்கிறான் இன்னொருத்த வந்து தபலா கத்து கொடுங்கிறான் இன்னொருத்த வந்து கஞ்சா கத்து கொடுங்கிறான் இன்னொருத்த வந்து கடம் கத்து கொடுங்கிறான் அது என்ன அது எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு தாளம் போடுற வாத்தியமாவே கத்து கொடுக்க சொல்றாங்க பிற்காலத்துக்கு பயன்படுமேன்னுதான் இப்ப தாளம் போடுறவனுக்கு தானே காலம் ஆமா உங்க ஸ்கூல்ல டான்ஸ் கூட சொல்லி கொடுக்குறீங்களாமே இல்லையே 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 யார் சொன்னா இல்ல ஒரு பொண்ணோட நீங்க ஹோட்டல்ல ஆடுனதா கேள்வி போய் 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 ஏண்டா ஹோட்டல்ல எவ்வளவு டான்ஸ் ஆடுறவளுக்கு பக்கவாத்தியம் வாசிச்சுட்டு ஸ்கூல் நடத்துறதா பொய்யா சொல்ற ஹோட்டல்ல பக்கவாத்தியம் வாசிச்சா யார் சொல்றது சொன்னவங்களைய முன்னால வந்து நிக்க சொல்லுங்க பல்ல உடைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி இவன் தப்பா ஒண்ணும் பண்ணிட்டு வரலன்னு நான் நினைக்கிறேன் இவன் தப்பா ஒண்ணும் பண்ணிட்டு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா இல்லாம ஏதாவது ஒரு தொழில் செய்யறானே அது நம்ம குடும்பத்துக்கு பெருமை தானே அதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை கரெக்ட் பாபா இது உங்களுக்கு தெரியுது மத்தவங்களுக்கு தெரியலையே எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா செய்யற தொழில ஒழுக்கமும் நேர்மையும் இருக்கணும் அது ரெண்டும் நம்ம நிர்மல் கிட்ட இருக்கு அது ரெண்டும் நம்ம நிர்மல் கிட்ட இருக்கு அப்பா இவர் ஒரு பெரிய இசைமேதையா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா ஹோட்டல்ல ஒருத்தியோட அசிங்கமா கை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்காரு அதை தான் நான் விரும்பல வசந்தி ஹோட்டல்ல வாசிக்கிறதுனால அவன் திறமை ஒன்னும் குறைஞ்சு போயிடாது நீ கவலைப்படாத இவன் யார் கூட வேணும்னாலும் கை கோத்துக்கிட்டானாலும் சரி கட்டி பிடிச்சிட்டானாலும் சரி இவன் தப்பு பண்ண மாட்டான் இவன் தப்பு பண்ண மாட்டேன் குட் பாய் குட் பாய் Thank you.
ராத்திரியானா எனக்கு கண்ணு தெரியலம்மா, ராத்திரியானா எனக்கு கண்ணு தெரியல. குருடனும் கூட தெரியும் யானை பொம்மை. இது என்ன புத்தகம் படிடா? இசைக்கலையும் அதன் வளர்ச்சியும். அம்மா, என்னம்மா நடுராதல்ல? கேட்டதுக்கு பதில் சொல்லடா. வெள்ள என்னாச்சு உங்களுக்கு? என்ன சமாச்சாரம்? நீங்க சொல்லாம விட மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காதப்பா, போய் தூங்கு. எனக்கு தூக்கமே போச்சு, நீங்க பிடிவாதம் பிடிக்காம விஷயத்த சொல்லுங்க. நீ போக மாட்டே. இனிமே உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன். இப்ப கேட்டதுக்காக மன்னிச்சுக்கோங்க. நிர்மல், அந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் மறக்கலடா. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன மாதிரி பயந்து சாகக்கூடாதுன்னு தான் மறக்கிறப்பா. நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்துல தான் நானும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறேன். சொல்லுங்களேன். சொல்றேப்பா. நீ சின்ன பையனா இருக்கும் போதே உங்க அப்பா இறந்து போயிட்டார். அவர் சாகிறதுக்கு காரணம் ஒரு கொடுமையான வியாதி. என்னமா அது? மாலை கண்ணுன்னு பேரு. அந்த வியாதி வந்தவங்களால பகல் பொழுதுல நல்லா பார்க்க முடியும், ராத்திரி வேளையில கொஞ்சம் கூட கண்ணு தெரியாது. ராத்திரியில கண்ணு தெரியாது? ஆமாண்டா. எனக்கு தெரிஞ்ச அந்த வியாதி மூணு தலைமுறையா நம்ம குடும்பத்துல இருக்கு. உங்க அப்பாவை பெத்த தாத்தாவுக்கும் இருந்ததா. ஒரு நாள் உலாவு போனவர் இருட்டினதுக்கு அப்புறம் கண்ணு தெரியாம பாழடைஞ்சு கிணத்துல விழுந்து செத்துட்டாரா. ஆமாப்பா, அதே வியாதி உங்க அப்பாவுக்கு வந்துருச்சு. அது தெரிஞ்சதும் அவரை காட்டாத டாக்டர்கள் கிடையாது. ஆனா எல்லாருமே இது பரம்பரை வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுச்சுப்பா. ஒரு நாள் வெளியூர் போயிருந்த அவர் இரட்டுறதுக்குள்ள ஊர் வந்து சேர்ந்துடணும்னு காரை வேகமா ஓட்டிட்டு வந்தாராம். ஆனா வந்து சேர்றதுக்குள்ள இருட்டி போயிடுச்சு. கார் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து போனார். சித்த சுவாதீனம் எல்லாமே பைத்தியமா? 5 வருஷம் நான் எதுவுமே தெரியாம இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி இப்ப நடமாடிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பாவையும் தாத்தாவையும் பலி வாங்கின அந்த கொடிய மாலை கண் வியாதி உன்னையும் பலி வாங்கிட கூடாதேன்னுதான் ஆண்டவரை வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்க, என் பிள்ளைக்கு அந்த வியாதி வர வேண்டாம்னு மன்றாடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த வியாதி உனக்கு வந்துட்டுதான் சொப்பனம் கண்டேன். என் உயிரே போயிடுச்சு. தாத்தாவுக்கு அப்பாவுக்கு மாலைக்கண் வியாதி இருந்ததுனால எனக்கும் அதே வியாதி வருங்கிற கட்டாயம் இல்லம்மா? இருக்கலண்டா. ஆனா உங்க அப்பாவுக்கு அந்த வியாதி வந்த உடனே அவர் ஒரு உயில் எழுதி வச்சார். என்னது? நீ எனக்கு பிடிச்சவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அப்புறம் இந்த சொத்து பூராவும் உன் மனைவிக்கு தான் சேரணும்னு எழுதி வச்சிருக்காரு. அவரே தம் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்துடும்னு பயந்து எழுதி வச்சிருக்காருன்னா நான் எப்படிடா தைரியமா இருக்க முடியும்? இதெல்லாம் வீண் கற்பனை. அப்படி அதெல்லாம் உண்மையா இருந்தாலும் நீங்க செய்யற தான தர்மம் நிச்சயமா என்ன காப்பாத்திட்டு கவலைப்படாது. நானும் அந்த நம்பிக்கையில தான் பாயிருக்கேன். அதையும் மீறி அந்த வியாதி உனக்கு வந்துடுச்சுன்னா அதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். நிச்சயமா இந்த கட்டைக்கு எந்த வியாதி வராது. உங்க ஆசீர்வாதத்தால 100 வருஷம் நான் நல்லா இருப்பேன். போதுமா, நிம்மதியா போய் தூங்கு. கூட நீ தலைகீழ நின்னாலும் காலா தர மாட்டேன். தலைகீழ நான் நினைக்கணும். நீ ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்தா எல்லாம் தான் எனக்கு தலைகீழ தெரியுது.
ஏன் இப்படி குடிச்சிட்டு ஆடி என் பேரை கெடுக்கற? நான் குடிச்சிட்டு ஆடி உன் பேரை மட்டும் தானே கெடுக்கறேன். நீ குடிக்காம ஆடி பல பேரை கெடுத்திருக்கியா? நான் ஏதாவது காட்ட? மாசம் மாசம் நான் சம்பாதிக்கிற 1000-500 உனக்கே குடிக்க கொடுத்துட்டா என்னுடைய சொந்த செலவுக்கு நான் என்ன செய்யறது? உனக்கு யாரு சொந்த செலவு? அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் ஊர்ல உள்ள மைனர் விடுறானா எல்லாம் அவன் தான் பண்ணிக்கிறானே. உன்னை அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. ஐயோ உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு தெரியுமா? கடன் கொடுக்காத பார்காரெல்லாம் பாட்டில் பாட்டிலா தரான். என்ன புடிச்சா உன்னை புடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை. அது வேறையா? நீ இப்படி செஞ்சுட்டு இருந்த நான் ஹோட்டல் ஆடுறதையே நிறுத்திடுவேன். தங்கச்சி ஆடுறத மட்டும் நிறுத்தாத. நீ ஹோட்டல் ஆடினாதானே நான் தெருவில் ஆட முடியும். நீ சொல்லிட்டா போருமா? எனக்கு இந்த வாழ்க்கையே அழுத்து போச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ ரூட்டம் மாத்திரால குடும்ப பொண்ணுக்கு தான் கல்யாணம் எல்லாம் நமக்கு. நீ காதல்னு சொல்லு 1000 பய கியூல நிப்பான். ஆனா கல்யாணம்னு சொன்ன ஒரு பய கூட நிக்க மாட்டான். ஜாகிரதை. என் மனசு மாறிடுச்சு. நான் நினைக்கிற அந்த கோடீஸ்வரம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டானா 8 தலைமுறைக்கு கவலையே இல்ல. அது யாருமா எனக்கு தெரியாத பார்ட்டி? வேற யாரும் இல்ல. ஹோட்டல்ல ட்ரம்பெட் வாசிச்சிட்டு இருக்காரு அந்த நிர்மல் தான். அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி விசாரிச்சு அவருக்கு மனைவியா வரப்போறவளுக்கு தான் அவருடைய சொத்துக்கள் பூரா சேரணும்னு அவங்க அப்பா வீல் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அவரை எப்படி வளைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இதுல என்ன யோசனை பண்றதுக்கு இருக்கு? நீ ஒருத்தர மேல கீழே யார யாருங்க பாத்தீங்கன்னா கூட செத்துட மாட்டான். அதே இடத்துல அந்த கப்பல் கம்பெனிக்காரு காதர் மொய்து நீ என்ன ஆனாரு? அவருக்கு இருந்ததே ஒரே ஒரு கப்பல், அதுவே கடல்ல முழுகி போச்சு. என்ன பார்த்தா கவலைப்பட்டார். உன் காதல் எல்லாம் முழுகி இருந்தாரு. அவர் தயாரிச்ச பீர் இந்த ஊரே குடிச்சிட்டு மயக்கத்துல இருந்தது. அவர் உன் காதல்ல மயங்க இல்லையா? அந்த அட்டா இருக்கிற வரைக்கும் எனக்கு தண்ணி கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. அதையெல்லாம் விட்டு தள்ளு. அவங்க எல்லாம் முருங்க கொம்பு, நிர்மல் புளியம் கொம்பு. எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பு நான் தான். உனக்கு என்ன பாப்பா? நீ சரின்னு சொன்னா லைனா வந்து நிக்க போறானுங்க வாசப்படியில. இன்னும் 2-3 நாளுக்குள்ள நிர்மலை இங்க வரவழைக்கிறான். இவ்வளவுதானா பாப்பா? நீ சரின்னு சொல்லிட்டல்ல இன்னைக்கு ராத்திரியே நிர்மலை இங்க வந்திருக்கான் பார். உன் சர்வீஸ் உன் அனுபவம் முன்னாடி அவன் என்ன பண்ண முடியும்? குழந்த பையன் வசந்தி. வசந்தி ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கத்தான் நான் பட்டுட்டு இருக்கேன். நான் வந்தது அதை விட முக்கியமான விஷயம். நீங்க பெரிய இசை உலக மேதையா வரணும்னு நான் கண்ட கனவு நினைவாயிடும். ஆரம்பிச்சு ஏழைகளுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் செய்யணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? சகல விதமான வைத்திய வசதிகளோட ஒரு நர்சிங் ஹோம் உங்களுடைய சர்வீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. அம்மாவும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். புடிசாவி வசந்த், இந்த ஊர்லயே நீதான் சிறந்த டாக்டர்னு பேர் வாங்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். உன்னை ஒரு பெரிய டாக்டராக்கி பார்க்கணுங்கிற என்னுடைய லட்சியத்தின் முதல் படிதான் இந்த நர்சிங். என்னுடைய வளர்ச்சியில உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் வசந்தி? என்ன உயர வச்சு பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறியே, அதை விட உன்னை பத்தி நான் நினைக்கிறது குறைச்சிருக்கேன். ஆமா, நர்சிங் ஹோம்க்கு என்ன பேர் வைக்க போறேன்? உங்க அப்பா பேரா தாத்தா பேரா? நான் வைக்க போறது உங்க பேரு. என் பேர்? இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அந்த அட்டர்கான் என் எழுத்தாப்புல வந்தா செத்தான். அட்டர்கான் என்ன? அந்த தான்சேனே வந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க முடியாது. அது யார் அவன்? தான்சன். தான்சேன் ஒரு பெரிய இசை மேதை. அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு. ஆ
இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாடும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாடும் ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும் இசையிடம் உருவாகும் இசை என்னிடம் உருவாகும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் நினைக்கிறேன் இல்லையே நான் ஸ்வீட்டா சாப்பிடுறது இல்லையே வேணும்னா நிர்மலை கிளை ஏண்டா நிர்மல்
நான் வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாப்பிடறது இல்ல, வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படியோ தெரியாது. இனிமே நானே கூட இருந்து கவனிச்சுக்க வேண்டியதா? இதோ பார்வசந்தி, நான் உண்மையை சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த வீட்டு மருமகளா வந்துட போற. அதுக்கப்புறம் தித்தி பையன் கண்ணுல காட்ட போறது இல்ல. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி திருட்டுத்தனமா சாப்பிட பாத்தீங்களா நிர்மல்? டோன்ட் வரி டாக்டர், இந்த வீட்டுல தித்தி புண்ணு ஒண்ணு இருந்தா தானே அம்மா சாப்பிடுவாங்க. இன்னையில இருந்து நானும் தித்தி பே சாப்பிட போறது இல்ல. எனக்காக நீ ஏண்டா இனிப்பு சாப்பிடாம இருக்க? அதனால நம்மா, எனக்காக வாரத்துல ஒரு நாள் பூரா நீ பட்டினி கிடக்க, உனக்காக நான் ஸ்வீட்ட தானே விடுறேன். நிர்மல், இந்த டானிக் வாங்கிட்டு வந்துருங்க. நீ எங்கடி இந்த பக்கம்? நானும் அதே கேள்விதான் கேக்குறேன். நீ எங்கடி இந்த பக்கம்? பானு இல்ல, பானு அவ சினிமா பாக்கணும், டிக்கெட் வாங்கி வேடின்னு சொன்னா. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன், ஆளா காணும். ஓஹோ, நானு டிக்கெட் கிடைக்காம தான் தவிச்சிட்டு இருக்கேன். பானு வராட்டி என்ன, இன்னைக்கு இந்த நிர்மலாவோட தான் படத்தை பாரு, வாடி. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன், ஊசி போட்டு போமா? இன்னைக்கு ஊசி போட வேண்டாத்த, நான் வேற ஒரு விஷயமா வந்தேன். என்னமா அது? எனக்கு பானுன்னு ஒரு தோழி இருக்கா, அவளுக்கு கலைஞர்களை கண்டாலே பிடிக்காது. நிர்மல பத்தி ரொம்ப கேவலமா பேசினான். நிர்மல் மத்தவங்க மாதிரி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல நிர்மலுடைய கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கு. என் மான மரியாதையெல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். அவ்வளவுதானே? நீ போய் கச்சேரிக்கு வேண்டிய மத்த ஏற்பாடெல்லாம் செய். அம்மா எனக்கு சும்மா இருடா, இது வசந்திக்கும் உனக்கும் வந்திருக்கிற தன்மான பிரச்சனை, இதை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு வசந்தி வீட்டுல உன் கச்சேரி கரெக்டா வந்துடணும். அத்தை ரொம்ப தேங்க்ஸ். நேத்து மாதிரி மூஞ்சில கறிய பூசாம கரெக்டா வந்து சேர்ந்துருங்க. ஹாய் வசந்தி, ஹவ் ஆர் யூ? வசந்தி, உன் வருங்கால கணவரை பத்தி வானலாம் புகழ்ந்தியே, அதனாலதான் முக்கியமான ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் செய்துட்டு வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உனக்காகவே ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராம் இது. இருந்து கச்சேரி கேளு, அப்புறம் தெரியும் உனக்கு அவரை பத்தி. போய்க்கர் பாதி பேர் போயாச்சு, இன்னும் நிர்மல் வரலையே. கடந்த 2 இரவுகளா உனக்கு கடுமையான சோதனைகளை நடத்தி பார்த்து. I'm sorry நிர்மல், உனக்கு வந்திருக்கிறது மாலைக்கண் நோய் தான். டாக்டர், எங்க அம்மாவோட பிரார்த்தனைகளும் தான தர்மங்கள் கடைசியில் அவங்களை ஏமாத்திட்டாங்க. நிர்மல், நான் உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் மட்டும் இல்ல, உங்க அம்மாவுடைய மனநிலையை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிற குடும்ப நண்பனும் கூட. உங்க அப்பாவுக்கு இந்த வியாதி வந்தது தெரிஞ்ச உடனே உங்க அம்மாவுக்கு சித்த பிரம பிடிச்சிருச்சு. இப்ப உனக்கே இந்த வியாதி வந்திருக்கிறது தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. டாக்டர், என்னால எங்க அம்மாவுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது, அதுக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பிளீஸ். இந்த மாலைக்கண் நோய் குணமாகிற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியாம மறைக்கணும், முடியுமா? அப்படின்னா இந்த வியாதி சீக்கிரம் குணமாயிருமா டாக்டர்? கண்டிப்பா, ஆனா அதை என்னால குணப்படுத்த முடியாது.
ஏன் டாக்டர் உனக்கு வந்திருக்கிறது சாதாரண மாலைக்கண் நோய் மட்டுமில்லை தேர் ஆர் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் இந்த மாலைக்கண் நோய்க்கு ஆங்கிலத்தில் ஜீரோசிஸ்னு பேர் மாலைக்கண் நோய் உள்ளவங்களுக்கு அந்தி நேரத்திலேயே இரவிலையும் கண்ணே தெரியாது அந்த வியாதியா மட்டும் இருந்தா குணப்படுத்த மருந்து இருக்கு ஆனா உனக்கு வந்திருக்கிறதோ சாதாரண மாலைக்கண் நோய் மட்டுமில்லை உன் கண்ணில் ஹெமராஜிக் ஸ்பாட்ஸ் டெவலப் ஆயிருக்கு பண்டசை எக்ஸாமின் பண்ணதுல உள்ள எடிமா வேற இருக்கு ஸோ இது மாலைக்கண் வியாதியிலேயே ஒரு பெக்கூலியர் ஃபீச்சர் இப்படித்தான் உங்க ஃபாதருக்கு உங்க கிராண்ட் ஃபாதருக்கு எல்லாருக்குமே இருந்தது அதனாலதான் என்னால குணப்படுத்த முடியும் என் ஃப்ரெண்ட் அமெரிக்கன் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் காந்தோ அவரால் நிச்சயமா இந்த வியாதியை குணப்படுத்த முடியும் இந்த பரம்பரை வியாதியை பத்தி அவர் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறார் இப்ப அவர் எங்க இருக்காரு டாக்டர் இட்டலியில நடந்த ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் மீட் பண்ண கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து என்ன சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்ப அவர் டூர்ல இருக்கிறார் அப்படின்னா அந்த டாக்டர் வர்ற வரைக்கும் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது அம்மாவுக்கோ மத்தவங்களுக்கோ தெரியாம நான் நடந்துக்கணும் அப்படித்தானே டாக்டர் ஆமா டாக்டர் நான் ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிக்கிறது அம்மாவுக்கு தெரியும் ராத்திரி ரொம்ப நேரமானா நான் ஹோட்டல்லே தங்கிடுவேன் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் இனிமே நிரந்தரமா கூடுமான வரைக்கும் ஹோட்டல்லயே ராத்திரில தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் ஆமா ராத்திரில எப்பவாவது நீ வீட்டுல தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா அதை பத்தி பரவாயில்ல டாக்டர் வீட்டுல எல்லா இடமும் எனக்கு தெரியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ஆனா எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கணும் அதான் பெரிய ப்ராப்ளம் நான் என்ன செய்ய போறனோ நான் எத்தனை தடவை தான் சொல்றது நேற்று ராத்திரி பூரா எனக்கு தாங்க முடியாத நெஞ்சு வலி இப்ப எல்லாம் சரியா போச்சு அதனால தான் நேற்று ராத்திரி உங்க வீட்டுக்கு கச்சேரிக்கு வரல இந்த தகவல் எனக்கு ஏன் நீங்க ராத்திரி தெரியப்படுத்தல இத உங்ககிட்ட சொன்னா நீ சும்மா இருப்பியா நேரா ஓடி போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அவங்க அதை பெருசா நினைச்சுக்கிட்டு துடிச்சு போயிடுவாங்க அதனால தான் அம்மா சொல்லல உண்மைதான் உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அது அத்தையால தாங்கிக்க முடியாது அத்தை உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க அவங்களை சமாதானப்படுத்தணும் புறப்படுங்க வசந்தி ஓட்டவாயே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததா அத்தை கிட்ட சொல்லக்கூடாது அவ்வளவுதானே நிச்சயமா சொல்ல மாட்டேன் உனக்கு தெரியாமலே இந்த வட்டாரத்திலே நான் இப்ப பெரிய டாக்டர் அது போதாது இந்தியாவிலே நீ தான் பெரிய டாக்டர் பேர் எடுக்கணும் அதுதான் என்னுடைய லட்சியம் பேஷண்ட்டுகளை கவனிச்சுக்க நான் இப்ப வந்துறேன் சரிம்மா கமச்சி அத்தேங்க நேத்து ராத்திரி உங்க வீட்டுல இருந்து வந்து மாடிக்கு போனவங்க தான் ஐயா கச்சேரிக்கு வரலங்கிற கோபத்தினால சோறு தேடி இல்லாம ஐயா ரூம்லயே இருக்காங்க நல்லா தரங்கம்மா நான் நிர்மல் வந்திருக்கேன் உன் முகத்துல முடிக்க கூடாது இருந்தாண்டா உள்ளே உட்காந்துட்டு நான் உன்னை பார்க்க மாட்டேன் போ வெளியே அத்தே நான் வசந்தி வந்திருக்கேன் கலர் தருங்க வசந்தி தயவு செய்து அவ விஷயத்துல நீ தலையிடாத நேத்து நடந்ததை எல்லாம் நீ மறந்துடலாம் ஆனா என்னால மறக்க முடியாது அவனை நம்பி கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணின பாவத்துக்கு நம்ம தலை புரிய வச்சுட்டானே இது மன்னிக்க கூடிய தப்பா அம்மா அம்மா அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க என்ன பார்க்க மாட்டேன் மட்டும் சொல்லாதீங்க நான் சொல்றது உண்மையிலேயே உனக்கு கஷ்டமா இருந்தா ராத்திரி எங்க போயிருந்தேங்கிற விஷயத்த இந்நேரம் சொல்லிருப்பியடா அத நான் சொல்றேன் நேத்து ராத்திரி பூரா தாங்க முடியாத நெஞ்சு வலினால அவதிப்பட்டு இருக்காரு அது நம்ம யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் இங்க வரல கடவுளே வசந்தி சொல்றது உண்மைதானே உனக்கு நெஞ்சு வலி வந்தது நிஜம் தானே ஆமாம்மா இப்ப நான் நல்லா இருக்கேன் ஒண்ணும் இல்ல வசந்தி அம்மா கிட்ட சொல்ல வேணாம் சொன்னேன்ல நான் எதை சொன்னாலும் உடனே ஓடி வந்து அவங்க கிட்ட சொல்லிடுங்க சரி சரி இனிமே அவங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாது ஏண்டா இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா நான் என்னடா பண்றேன் ஏண்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் அதராதயத்தை திருமலைக்கு பயப்பட முடியாது ஒண்ணு இல்லை யார் செஞ்ச புண்ணியமும் என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு இல்லைன்னா கால் குடைச்சலமா இருக்கு என்னால நிக்க முடியலப்பா அத்தைய உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க நான் மருந்து எடுத்துட்டு வரேன் கவலைப்படும்படியே ஒண்ணும் இல்லைன்னு ஏற்கனவே பலகீனமான உடம்பு அதோட நாள் பூராவும் பூஜாரையிலே அணிஞ்சு கிடந்துருக்காங்க அதான் இதுக்கு காரணம் அத்துக்கு கால் வலி வரும்போதெல்லாம் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க இருமல் வந்தா இந்த மருந்தை ஒரு அவனுக்கு கொடுங்க இத பாருங்க காலுக்கு தேய்க்கிற மருந்து கடுமையான விஷம் பார்த்து ஜாக்கிரதையை யூஸ் பண்ணுங்க அதான் பாய்ச்சல் எழுதியிருக்கேன் ஜாக்கிரதையா இருக்கு
வலது பக்கம் இருக்கிறது காலுக்கு புசுற விஷம் இருக்கு, வலது பக்கம் இருக்கிறது இருமலுக்கு சாப்பிடுது. நிர்மல் குடிக்க கொஞ்சம் வெந்நீர் கொண்டாப்பா. நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க, நான் காலையில வரேன். நிர்மல் ஏதாவது தேவைன்னா போன் பண்ணுங்க. தேங்க் யூ. மருந்து கொண்டு வர்றேன். பக்கம் இருக்கிறது காலுக்கு பூசிக்கிற விஷம் வருது, மருந்து பக்கம் இருக்கிறது இருமல் வருது. இது என்ன மருந்துப்பா? ஏமா இருமலுக்கு சாப்பிடுற மருந்து, கசக்கும் கண்ண மூடிட்டு குடிச்சிருங்க. இல்லப்பா இது இருமலுக்கு சாப்பிடுற மருந்து இல்ல. ஏமா சாயங்காலம் எனக்கு இருமல் வந்தப்போ வசந்தி மருந்து கொடுத்தா, அந்த வாசனையே வேற மாதிரி இருந்தது. இது வேற மாதிரி இருக்கேப்பா. நல்லா பாருடா, இது நிச்சயமா காலுக்கு பூசுற மருந்துதான். இருமல் மருந்து தண்ணி மாதிரி இருந்தது, இது சிவப்பா இருக்கு பாரு. காலுக்கு பூசுற மருந்து கடுமையான விஷயம் வசந்தி சொன்னாலே. தூக்க கலக்கத்துல மருந்த மாத்தி கொடுத்துட்டியா? பரவாயில்ல, இப்ப எனக்கு இருமல் கூட இல்ல. இது கொண்டு போய் வச்சுட்டு நீ போய் தூங்க. கொடுக்க. கடவுளே, எந்த தாய் வாழணுங்கிறதுக்காக நான் அணுவனு வாசித்துக்கிட்டு இருக்கணும், அந்த தாயை நானே கொண்டுட பார்த்தனே. இக்குருட்டுத்தனத்தால எங்க அம்மாவை கொண்டுட பார்த்தனே. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஹலோ நிர்மல். என்ன ஏறும்ல வந்து படுத்துட்டு இருக்க? இது உங்களுடைய ரூமா? சாரி நிர்மல், நான் எனது நினைச்சு வந்துட்டேன். இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல ரெண்டு வெளிய. என்னால எழுந்திருக்க முடியல. ஏமா தூக்கம் வரலன்னு தூக்கம் மாத்திரம் சாப்பிட்டேன். ஜம்பு இல்ல, ஜம்பு அதிகமா கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் ஒரே மயக்கமா இருக்கு. பிளீஸ் என்ன தூக்கிட்டு போய் என் ரூம்ல விட்டுருங்க நிர்மல். நான் தூக்கிட்டு போறதா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்களும் என் பக்கத்திலேயே வந்து படுங்க, ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கலாம். அரைஞ்சு பல்லதை உடச்சுக்கணும். இந்த வேலையெல்லாம் ஏற்ற வச்சுக்காரு.
மரியாதை அன்றிச்சு வெளியே போ. மை காட், மை காட். சிச்சு சிச்சு, இதெல்லாம் என்ன அநாகரிகம்? மரியாதையா சொல்றேன், இப்ப நீயா வெளியே போறியா இல்ல பட்லரை கூப்பிட்டு தூக்கி வெளியேறிய சொல்லட்டுமா? நிர்மல், சும்மா விளையாட்டுக்கு பண்ணா சீரியஸா எடுத்துக்கிறீங்களே. போகட்டும், இன்னைக்குதான் ஹோட்டல்ல டான்ஸ் கிடையாது. எங்க இந்த பக்கமா திடீர்னு? இன்னைக்கு நான் இங்கதான் தங்க போறேன். இங்கயா? நிர்மல், நீங்க வந்து ஹோட்டல்ல தங்கணுமா என்ன? ஏன் வீட்டுக்கு வாங்க, அங்க எல்லா வசதியும் இருக்கு. வசதினா உங்க வீட்டுல எப்படி இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவையானது ஒரு பெட்ஷீட், ஒரு தலகாணி. அந்த வசதி இங்கேயே இருக்கு. நீ போமா. நோ, இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டா, நீங்க என் வீட்டுக்கு வரத்தான் வேணும். இந்த பர்மாவுமலா, உனக்கு எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப், நீ ஒரு டான்ஸ் ஆடுறவ, நான் உனக்கு ட்ரம்பெட் வாசிக்கிறவன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஹோட்டலோட இருக்கட்டும், உங்க வீட்டு வரைக்கும் வர வேணாம். பிளீஸ் கெட் அவுட். வாங்க நீ. ஏய், எல்லாம் பொறுக்கிட்டு போ. தேடி போன பாட்டில் என் காலடியில் வந்து விழுந்த மாதிரி வந்திருக்க. என்ன விஷயம்? உடல பாட்டிலும் காலி, பாக்கெட்டும் காலி. வழக்கம் போல் 50 ரூபாய குடிச்சிட்டு அவர் புல்லு வாங்கிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். போட்ட திட்டம் போற குட்டிச்சோர ஆயிடுச்சு. இனிமே கொள்ளை அடிச்சாதான் போறோம். குடிக்க போனா கேட்டா கொள்ளை அடிக்க சொல்றாள். அப்படி ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். பாட்டிலுக்கு பணம் கேட்டா ஒரு பார் வாங்குற பணம் வச்சிருக்கான.
என்கிட்ட தப்பிச்சிடலாம் நினைக்காதே. யார் நீ? தெரியக்கூடாதுன்னுதான் இப்ப ராத்திரில ஹோட்டல்ல தங்கிடுறாரா? கரெக்ட். அவன் மறைஞ்சு மறைஞ்சு வாழதான் என் பாக்கெட் நிறைஞ்சு நிறைஞ்சு வழிய போகுது. என்ன பண்ண போற? பணம் பண்ண போறேன். எந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவன் பயந்துகிட்டு வாழ்றானோ அந்த ரகசியத்தை பப்ளிக் பண்ண போறான். அவனை மிரட்டி டெய்லி தண்ணி போட பணம் வாங்குறேன். அவனுக்கு ராத்திரில மட்டும்தானே கண்டு தெரியாது, எனக்கு பகல் ராத்திரி ரெண்டு நேரமும் வித்தியாசம் எல்லாமே கண்டு தெரியாது. ஃபுல்லா குடிக்க போறேன். உன்னை நினைச்சு அழுவறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? குபேர்னா வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்ச நீ அதை வச்சுக்கிட்டு வெறும் குடிகாரனாகவே இருக்கணும்னு நினைக்கிறியே, அதுக்காக ஏதோ நான் 1000 500 புடுங்களான்னு நினைச்சேன். ஆமா, நான் எப்படி குபேர்னாக முடியும்? என்ன அவர் மனைவியாக்கி அவருடைய சொத்துக்களுக்கு என்ன வாரிசாக்கிட்டா? எங்க அண்ணன் குபேரன் இல்லையா? என்ன மாதிரி அவனுக்கு கண்ணு தெரியாதுன்ற ஒரு பாயிண்ட வச்சு எப்படிமா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ரொம்ப சுலபம் சொல்றேன். நல்ல கரெக்டா பார்த்து சொல்லுங்க. ஆக மொத்தத்துல இந்த மாசம் 19ஆம் தேதியை விட்டா அடுத்த மாசம் வரையும் 100 நாளே கிடையாதுன்னா? அப்படியா? அப்போ 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? ஏண்டி தாராளமா முடிச்சிடலாம். நிர்மலையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். போன் பண்ணி வர சொல்லக்கா. நாளைக்கு காலையில யாரும் ஒரு சிநேகிதனுக்கு கல்யாணமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி புறப்பட்டு போயிட்டான். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி வசந்தி, கல்யாணத்துக்கு அதிகமா நாள் இல்லாதனால கையோட போய் புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வாமா. அம்மா, என் செய்தி பானி வீட்டுல ராத்திரி நடக்க போற பூஜைக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அத்தை, நிர்மலுக்கு நான் சொல்ற மாதிரி வாங்கிடுங்க. சரி சொல்லுமா. ரிசப்ஷன் அன்னைக்கு போட போற ஷூட்டிங் கிளாத்தை சாக்லேட் கலர்ல வாங்கிடுங்க. சரி. ஷூட்டிங் கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்கணும்ட்டேன், அதனால பியூர் ஒயிட்ல வாங்கிடுங்க. சரி. ஷூ பிரவுன் கலர்ல வாங்கிடுங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சீக்கிரமா சொல்லி முடியுமா? நேரம் ஆயிடுச்சு பாரு. அவ்வளவுதான் அத்தை, நீங்க புறப்படுங்க. என்னம்மா,
சொல்ல மறந்து தரேன். நகை வாங்கும் போதே நிர்மலுக்கு 15 பவுன்ல ஒரு வாட்ச் செயின் ஆர்டர் பண்ணிடுங்க. அந்த செயினுக்கு மேட்சா கோல்டு கேஸ்ல ஒரு வாட்ச் வாங்கிடுங்க. என்ன நிலையில இருக்காரு அது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஹெல்ப்பா இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாமே அவருக்கு பொருத்தமா இருக்கு. நான் தான் அவருக்கு பொருத்தம். வசந்தி, நீ என்னமா சொல்ற? ஆமாத்த, அவரை கணவர் அடையற தகுதி எனக்கு கிடையாது. திடீர்னு இப்படி சொல்றியே ஏம்மா? என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி பேசுற? அப்பா, நிர்மல பத்தி இப்பதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு மனைவியாயி அவர் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆனந்தமான வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. தயவு செஞ்சு இந்த கல்யாண ஏற்பாடுகளை இதோட நிறுத்திடுங்க. வசந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு அவன் போட்டுக்கு போற கோட்ல இருந்து ஷூ வரைக்கும் எப்படி இருக்கணும்னு அக்கறையோட சொன்னி, இப்படி அடியோட மாறுறதுக்கு என்னமா காரணம்? தயவு செய்து இதுக்கு மேல என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. என்னால எதையும் சொல்ல முடியாது. வசந்தி, என்ன நடந்திருக்கும்னு எனக்கு புரியுதுமா. உன் கல்யாணத்தை பத்தி உன் தோழி பானுகிட்ட சொல்லிருப்பேன். பெரிய டாக்டரான உனக்கு போயும் போய் ஒரு வாத்தியக்காரன் தானா கிடைச்சான்னு அவ திருப்பி கேட்டிருப்பா. உன் மனசு மாறி போச்சு அவ்வளவுதானே? இல்ல இல்ல, நீ 1000 சொன்னாலும் அதுதான் உண்மை. இந்த கல்யாண ஏற்பாட்டை இதோட நிறுத்திட்டேன். இந்த விஷயத்தை உன் நல்ல மனசுல நஞ்ச கலந்தாங்களே அவங்க கிட்ட போய் சொல்லு. நான் வரேன். நில்லுங்க.
நிர்மலை பத்தி யார் சொல்லி நான் இந்த முடிவுக்கு வரல? அவங்ககிட்ட வேற என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டேன்? சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சொல்லி தீர வேண்டிய அவசியத்துக்கு நாளாக்கிட்டீங்க. சொல்றேன், நிர்மலுக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணோட தொடர்பு உண்டு. வசந்தி! ஆமா, கல்யாணத்துக்கு போறதா உங்ககிட்ட போய் சொல்லி ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டல் நடனக்காரியோட கூத்தடிச்சுட்டு இருக்காரு. வசந்தி, நாக்கிற்குன்னு எதையும் பேசிடாதே. என் மகனை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லு நம்புறேன். ஆனா இப்ப நீ சொன்ன பொய்ய மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடாத. நிர்மலுக்காக நான் போய் சொல்லியிருக்கிறேன் தவிர நிர்மலை பத்தி நான் போய் சொன்னது என் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன். நீ என்ன, நிர்மலே வந்து தன்னை பத்தி இப்படி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட வாங்க. நான் சொன்னதை நீங்களே பார்த்த நம்புவீங்களே. வாங்க, தேவையில்லை, நான் வரமாட்டேன். அவன் நடத்தையில சந்தேகப்பட்டு நானும் உன்னோட வந்துட்டா பெத்த தாய்க்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஈஸ்வரா, உன் மகளுக்கு என் மகனை பிடிக்கிறேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல, வரேன். வசந்தி, நீ சொல்றதெல்லாம் உண்மையம்மா? நிர்மலை பத்தி நீ சொன்னத என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியலம்மா. நீதான் யாரையோ தப்பாப்பா. நான் சொல்றதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நிர்மல் அந்த நடனக்காரியோட தொடர்பு வச்சிருக்கிறது உண்மைதான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க அவரை குறை சொல்லவோ கண்டிக்கவோ கூடாது. இதுக்கு சம்மதம் நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இத்தனை நாள் பிரம்மச்சாரியா இருந்த நீங்க எப்படி திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்க? பரமண்டலத்துல இருக்கிற பரம் பிதாவே, நான் பண்ண பாவத்தை நீதான் பண்ணிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாவமா? அது இல்ல பங்கஜம், குடும்ப கட்டுப்பாடு இருக்கிற காலத்துல யார் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது பாவம் தான். பங்கஜம், நம்ம ரெண்டு பேரும் காதல் பண்ண விஷயம் நம்ம கலப்பு கல்யாணம் நடக்கிற வரையிலும் நீ யார் கையிலயும் சொல்லாம எப்படி ரகசியமா வச்சிருந்தது? நம்ம காதல் விவகாரத்தை எப்படிங்க வெளியில சொல்றது? ஏன் வெக்கமா? பின்ன வெக்கா இருக்காதா? யாராவது கௌரவமான ஆம்பளையை காதலிச்சிருந்திருந்தா நானும் பெருமையா வெளியில சொல்லிக்கலாம். கோச்சிக்காதீங்க அத்தா. அத்தா, என்ன இது? ஏன் நான் உங்களை தொடக்கூடாதா? கூடாது, நான் உலகத்துக்கே உதாரணமா நடந்து காட்ட போகுது. கல்யாணம் ஆனாலும் பிரம்மச்சாரியாவே இருக்க போகுது. ஐயோ, ஆமா, அப்பதான் நாட்டுல ஜனத்தொகை குறையுது. நாட்டுல ஜனத்தொகை குறையணும்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பேசாம பிரம்மச்சாரியாவே இருந்து தொலைக்கிறது தானே? ஏ சகிக்கல அத்தா. என்ன, நம்ம முதலிரவை பத்தி நான் என்னவெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா? தெரியாது. முதலிரவுன்னா என்ன நான் சொல்லுது, நீ கேக்குதா? என்னமா? இரவுன்னா வெளிச்சமே இருக்காது, ஒரே இருட்டா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃபே இருட்டா போகுது. அதுக்கு ஆரம்பம் தான் முதல் இரவு. இன்னைக்கு ராத்திரி பூரா இப்படி பேசி என் கழுத்த இருக்கிறதா தீர்மானிச்சுட்டீங்களா? ஓச்சுக்காத பங்கஜம். பங்கஜம், நீ கொஞ்சம் கிட்ட வருதா? இன்னும் கொஞ்சம், இன்னும் நல்லா கிட்ட வருது. உறக்க கேட்க எனக்கு வெக்கமா இருக்குது. பங்கஜம், நான் ஒண்ணு கேக்குது, நீ எனக்கு தருதா? உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு தரப்போறேன் கேளுங்க. இதுவரையிலும் நான் யார் கையிலயும் கேட்டதில்ல, உன் கையில தான் கேக்குது. கேளுங்க. நீ எனக்கு பழைய சோத்துல கொஞ்சம் தயிர் ஊத்தி கொடுக்குது, நான் அதை சாப்பிட்டு நல்லா கம்முன்னு தூங்குது. அடிக்குதோ உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
காரணம் அவருக்கு இப்ப கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் என்னால நிம்மதியா வாழ முடியுமா சொல்லுங்க. உயிரை போக்கிக்கிட்டா மட்டும் அந்த நிம்மதி கிடைச்சிருமா? கொஞ்ச நாளாவது என்னோட வாழ்ந்த என் கனவு நிம்மதியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் சாகிறது கூட இருக்கு, சந்தோஷமாவே இருக்கு. அதனாலதான் நான் இந்த முடிவை தேர்ந்தெடுத்தேன். இவ்வளவு நல்லவளா இருக்கிற உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய அவருக்கு எப்படி மனசு வந்தது? மனைவியா ஏத்துக்க மறுத்தது மட்டும் இல்லம்மா, அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? சொந்த வாழ்க்கையில எப்படி வேணும்னாலும் இருந்துக்குவோம், ஆனா ஊருக்கு முன்னால என் சகோதரி மாதிரி நடேன்னு சொன்னாரம்மா. இது எந்த பெண்ணாவது ஏத்துக்குவானா? நிர்மல் இவ்வளவு கேவலமா நினைப்பாங்க, நான் கற்பனை கூட பண்ணிப்பாங்க. அம்மா, அவர் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? பேரு மட்டும் உனக்கும் அவருக்கும் இருந்த உறவு கூட எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்க? நான் அவருக்கு மனைவியா வர இருந்த சூழ்நிலையில ஐயோ தப்பு பண்ணிட்டேனேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேனே. யாருக்கிட்ட எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டேனே. இல்ல, நடந்ததை நீ சொல்றதுக்கு முன்ன அதை நான் கண்ணால பார்த்தேன். சரி பொறுப்பு, எங்க அம்மா கூப்பிடுறீங்க? கண்ணை தொடச்சிட்டு கார்ல இரு, பார்த்த நான் பார்த்துக்கிறேன். வசந்தி, வசந்தி, ஓ நீயா? எங்க வந்த? என்ன விஷயம்? எனக்கு இன்னொரு பெண்ணுக்கு தொடர்பு இருக்கு, அதனால இந்த கல்யாணமே வேணான்னு வசந்தி சொன்னதா எங்க அம்மா சொன்னாங்க. எங்க வசந்தி? வசந்தி டிஸ்பென்சரிக்கு போயிருக்கா. நான் அங்கேயே போய் அவளை பாத்துக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்லை. நல்ல நேரத்துல வந்த வசந்தி, உனக்கு எனக்கு உள்ள நெருக்கமான உறவை பிரிக்க யாரோ என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. உங்களை பத்தி வேற யாரும் சொல்லல, நான் தான் சொன்னேன். நீயா என்ன பத்தி தப்பா சொன்ன? ஆமா. ஏன் எப்படி சொன்னேன்? என் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துற அளவுக்கு நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நீங்க எனக்கு துரோகம் செஞ்சிருந்தா கூட நான் மறந்துருப்பேன், ஆனா இன்னொரு பெண்ணுக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்க கூட முடியல. இன்னொரு பெண்ணா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? பாருங்க அந்த பக்கம். சிவளா? ஆமா, நேத்து வரைக்கும் உங்க ஆசை காதலியா இருந்து இன்னைக்கு உங்களால அனாதரவா விரட்டப்பட்ட இவளத்தான் சொன்னேன். இவ என் காதலியா? வசந்தி, காதால கேட்க கூட சகிக்க முடியாத இந்த கொடுமையை ஓ வாயால எப்படி சொல்றேன்? சொல்லவும் கேட்கவும் முடியாத அந்த கொடுமையே என் கண்ணால பார்த்தேன். இவ்வளவு கிழக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நீ என்னத்தை பார்த்த? இதுவரைக்கும் நீங்க தவறு செய்தத மட்டும்தான் நினைச்சேன், ஆனா செய்த தவற மறைக்க எதையும் சொல்லுவீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். விமலா, நீ சொல்லுமா, இவருக்கு உனக்கும் நீண்ட நாளா தொடர்பு உண்டுங்கிறது உண்மையா இல்லையா? சொல்லுவா. என்ன கவர்றதுக்கு நீ எத்தனை தடவை முயற்சி பண்ண? ஒரு சின்ன சலனமாவது என் மனசுல ஏற்பட்டிருக்குமா? நீயே சொல்லு. விமலா, நடந்ததை தைரியமா சொல்லுமா, நீ சொல்ல போற வார்த்தையில தான் உன்னுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு. சொல்லுவா சொல்லு. அம்மானம் மரியாதை எல்லாமே இப்ப உன் கையில தான் இருக்கு. எனக்கு உனக்கு எந்த விதமான தொடர்பு இல்லைங்கிற உண்மை அவங்க கிட்ட சொல்லு. சொல்லிடுவேன் நிர்மல், ஆனா நம்ம பத்தி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற வசந்தி கிட்டயே எப்படி நான் அதை இல்லைன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் உண்மைன்னு சொல்றியா? போய் சொல்லாத உமலா, என் வாழ்க்கையோட விளையாடாதே. எனக்கு உனக்கு எந்த விதத்திலையாவது தொடர்பு இருந்ததுடா சொல்லு. இல்ல நிர்மல், இல்லவே இல்லை. விமலா, தயவு செய்து என்ன மன்னிச்சு போக விடுங்க. தாராளமா போலாம், ஆனா நான் கேட்கறதுக்கு பதில சொல்லிட்டு போ. நிர்மல் உன்னை கல்யாணம் செய்துக்கிறது ஆசை காட்டி பல நாள் உன்னோட வாழ்ந்தது பொய்யா? பொய்தான். இவருக்கு திருமணம் தெரிஞ்சதும் நீ வாழ்வு கேட்டு கெஞ்சினப்போ அந்தரங்க வாழ்க்கைக்கு மனைவியாவும் வெளி உலகத்துக்கு சகோதரியாவும் இருன்னு சொன்னாரு, அது கூடவா பொய்? அது கூட பொய்தான். வாழ்க்கையை வரிசை என் கார்ல விழுந்து தற்கொலை செய்துக்க வந்தியே, அதோமா பொய்? போதும்மா போதும், இதுக்கு மேல எங்கிட்ட இருந்து எதையும் கேட்காதீங்க. எனக்கு இப்போ என் வாழ்க்கையை விட என் கணவருடைய வாழ்க்கை தான் முக்கியம். வாவி, ஒரு பொய்ய உண்மையாக்க கொஞ்ச நேரத்துல எவ்வளவு அழகா நாடகம் ஆடிட்டேன். நிர்மல், உங்க வாழ்க்கையில குறுக்கிட வேண்டான்னு நினைச்சுதான் நான் சாக போனேன், ஆனா துரதிருஷ்டவசமா இவங்க கார்ல விழுந்து மறுபடியும் உங்களை இந்த நிலையில சந்தித்தேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சு விமலா, நீ ஆட்டத்துல மட்டும்தான் கெட்டிக்காரி நினைச்சேன், நடிக்கிறதுல அதை விட கைதே இருந்தவளா இருக்கே. மாமா, பேசுற பேச்சு வடிக்கிற கண்ணீர் அத்தனையும் போய், அத்தை அத்தை உங்க மனசையெல்லாம் இழக வைக்கிறதுக்காக அவன் நடிக்கிறான்.
என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? வசந்தி என்ன நம்புமா? என்ன நம்பு? உங்களை நம்பறதா? இனிமேல நிர்மல் ஒரு நாள் இரவு பூரா வீட்டுக்கு வராதுக்கு அத்த காரணம் கேட்டப்போ எங்கிட்ட ஒரு அர்த்தம் இல்லாத கதை சொன்னீங்க. அதை நம்பல. உங்க கச்சேரி கேட்கறதுக்காக என் தோழிகளை பூரா வரவழைச்சு அவங்க எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு அன்னைக்கு வர முடியாதுக்கு நெஞ்சு வலிதான் காரணம்னு சொன்னீங்க. அதையும் நம்பல. நேத்து ராத்திரி பூரா ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு போறது அம்மா கிட்ட போய் சொன்னீங்க. அந்த பொய்யையும் நம்பின. நீண்ட நாளா இவளுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை எங்கிட்ட மறைக்கிறதுக்காக படிப்படியா பல பொய்களை சொன்னீங்க. அதையெல்லாம் நம்பின. இப்ப என் கண்ணால பார்த்ததையே பொய்னு சொல்றீங்களே. உங்களுக்கு இதயமே இல்லையா? பார்த்தேன் பார்த்தேன் சொல்றீங்க. என்ன அப்படி எங்க பார்த்தேன்? எப்படி பார்த்தேன்? நேத்து ராத்திரி 9 மணிக்கு ஹோட்டல் ராத்திரியில ஒரே அறையில ஒரே படுக்கையில சொல்லவே நான் கூட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா தான் காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா நான் என்னைக்குமே ஊமையா இருந்துருவேன். நீ கனவு காணாத வசதி என் கூட என் வீட்டுக்கு. எதுக்கு? எந்த தாய்கிட்ட என்ன அயோக்கியன் சொன்னியோ அதே தாய்க்கு முன்னாலே எப்படிப்பட்ட சூழ்நிலையை உன் கண்ணுக்கு நான் அயோக்கிய நான் தெரிஞ்சிருக்கேங்கிறத நிரூபிக்கிறேன். பாயம் கூட ஆண்டவனே, என் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்க, என் பிள்ளைய காப்பாத்து. என் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்க, என் பிள்ளைய காப்பாத்து. உங்க அப்பாவுக்கு இந்த வியாதி வந்தது தெரிஞ்ச உடனே உங்க அம்மாவுக்கு சித்த பிரம்ம பிடிச்சது. இப்ப உனக்கே இந்த வியாதி வந்திருக்கிறது தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ? நானும் அந்த நம்பிக்கையில தான் பாயிருக்கேன். அதையும் மீறி அந்த வியாதி உனக்கு வந்துடுச்சுன்னா அதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். வசந்தி, விமலா சொன்னது அத்தனை உண்மை. எனக்கு அவளுக்கும் தொடர்பு உண்டு. போதுமா? நீ போகலாம். ஆமா டாக்டர், இன்னை வரைக்கும் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாம மறைச்சிட்டேன். ஆனா எந்த நிமிஷம் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க உயிர் காபத்து வருமோனு செத்து செத்து பழச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் எப்பதான் வருவார்? அவர் வருவாருங்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் நானே இழந்துகிட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா நிர்மலா, டாக்டர் காம்லோன் கூடிய சீக்கிரம் வந்துடுவாரு. உன் வியாதியும் குணமாயிடும் நான் இது நாள் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. அந்த டாக்டர் தன்னுடைய ஆராய்ச்சிக்காக ஏதாவது ஒரு நாட்டில் நிரந்தரமா தங்கி இருப்பாரோ நான் சந்தேகப்படுறேன். டாக்டர் காம்லோன் வந்தா தான் உன் சிக்கல்கள் தீருங்கிறத மறந்துட்டு வேற ஏதாவது வழி இருந்தா முயற்சி பண்ணி பார்க்கலாம். வேற வழியா இருக்கு டாக்டர்? ஒரே ஒரு வழி இருக்கு, அதை தவிர வேற வழி இல்லை. நிர்மலா, என்னுடைய சீரூபத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறதா சவால் விட்டுட்டு போன நீங்க இப்ப சாதுவா நிக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கே. விமலா, நீ என் மேல சுமத்தன அபாண்டமான பழிக்கு வசந்தி மட்டும்தான் துணையா இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது ஆண்டவனே உனக்கு துணையா இருக்காருன்னு. என்னையே இப்படி சித்திரவதை செய்யற? இதையெல்லாம் நான் செய்யணும்னு செய்யல நிர்மல். லட்சக்கணக்கான உங்க சொத்துக்களை அடையணுங்கிறது என் லட்சியம். அதை நிறைவேற்ற முயற்சியிலே இதெல்லாம் தன்னால நடக்குது. என் சொத்துக்கள்லாம் உனக்கு வேணும், அவ்வளவுதானே? இப்பவே என் கூட வா, எங்க அம்மா கிட்ட சொல்லி அவளையும் உனக்கு வாங்கி கொடுக்க. ஆஹா, வெறும் சொத்துக்கள் மட்டும் எனக்கு போதாது நிர்மல், சோஷியல் ஸ்டேட்டஸ், அதுக்கு உங்க மனைவிங்கிற உரிமையும் வேணும். அந்த உரிமையை பலவந்தமா அடையலாம் நினைக்கிறியா? நிச்சயமா அது உனக்கு கிடைக்காது. அது எப்படி கிடைக்காம போயிடுங்கன்னு? நீயா? என்ன நீயா? அவள கேவலமா கேக்குற. அவளுடைய அண்ணன் தானடா நீ. அவளோட அண்ணனா இருந்தா அவள கேவலமா? அப்ப அவளுக்கே புருஷனாக போறியா? அது எவ்வளவு பெரிய கேவலம் நினைச்சு பாத்தியா நீ? கூட பய, உன் தங்கையால ஏற்பட்ட அவமானத்தோட நான் செத்தாலும் சாவனையை தவிர அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கலவலையும் நினைக்காது. சாவரன் சாவரன்னு சும்மா மிரட்டாத. நீ சாவரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா செத்துடுவாங்களே, அதுக்கு என்ன சொல்ற? டேய், என்ன உளறு? நான் தண்ணி போட்டா கூட உளர மாட்டேமா கண்ணு.
உனக்கு ராத்திரி ஆனா கண்ணு தெரியாதுன்ற உண்மை உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க உயிரோடு இருப்பாங்களா? உனக்கு தெரியும். எப்படி தெரியுமா? சொல்லாமே தெரியும். அன்னைக்கு ராத்திரி ரூமுக்கு வந்தது நீயா? ஆமா, உன்னுடைய பலவீனத்தை கண்டுபிடிச்சதுன்னா அதை வச்சு உன்னை வலையில சிக்க வச்சது விமலா. ஏதோ கண்ணு நடந்ததெல்லாம் மறந்துடு. மரியாதையா நம்ம தங்கச்ச கல்யாணம் பண்ணி சோகமா குடும்பத்தை நடத்து. என்ன சொல்ற? என்னன்னா யோசிக்கிறாரு? ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிடலாம்னு பாக்குறாரா? நீ வேற முடியாதுன்னு சொன்னா அவங்க அம்மா உயிரோட இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியாதா? அம்மா உயிரை விட தன்னுடைய வாக்குதான் முக்கியம்னு தீர்மானிச்சிட போறாரு. தீர்மானிச்சுட்டா என்ன? அடுத்த நிமிஷமே உங்க பிள்ளைக்கு ராத்திரியான கண்ணு தெரியாதுன்ற பயங்கர உண்மையை அவங்க அம்மா கிட்ட சொல்ல போறோம். புள்ள கண் முன்னாடியே தாய் துடி துடிச்சு சாவ போறாங்க. கால வந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அவங்களை கொண்டுடாதீங்க. அப்படி வா வழிக்கு. உங்க அம்மா சாக கூடாதுன்னா என் தங்கச்சி உன்னோட வாழணும். என்ன சொல்ற? எந்த இடத்துல குறிபாத்து அடிச்சா நான் விழுந்துருவேன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க அம்மாவோட உயிரே என் வாழ்க்கைக்கு போட்டியா வந்துச்சுன்னா நிச்சயமா நான் தோத்து போயிடுவேண்டா. நான் தோத்து, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் கேள்விப்பட்டது நிஜமா? என்ன கேள்வி? நீ அந்த டான்சர் விமலாவை கல்யாணம் பண்ணிக்கிதும் உனக்கும் நீதான் குறிப்பா எங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சது உயிரே விட்டுடுவாங்க. கொஞ்ச நாளாவே எனக்கு நிறுத்தது அவளுக்கு சாதகமாவே பேசி அவள் நம்மள நம்புற மாதிரி நடிச்சு நடிச்சு அவளை அங்கிருந்து நிர்மல் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடுவோம். இப்போ உயிர்படி ராஜலட்சுமி அம்மாவுக்கு பிடிச்சவதான நிர்மலுக்கு மனைவி ஆற முடியும். ஆமா, நாம ரெண்டு பேரும் விமலாவுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு அதே சமயத்துல ராஜலட்சுமி அம்மாவுக்கு அந்த விமலாவை பிடிக்காம அடிச்சிட்டோம்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? கரெக்ட். அப்புறம் நாமளே அந்த வீட்டுல ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அதுல அந்த விமலாவை நல்லா மாட்ட வச்சிருவோம். அதுல அவ படுற வேதனையில கல்யாணமும் வேண்டாம் சொத்து வேண்டாம்னு யாருக்கிட்டயுமே சொல்லாம கொள்ளாம ஓடிடுவான்.
இப்ப நான் நேர நிர்மல் கையில இருந்து வருதோ அவன் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணி கூட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொன்னது அப்படியா அதான் மறுபடி கூட்டிக்கிட்டு போக நானும் வைஃபும் வந்தது அப்படியா அண்ணா பாபா நம்ம நிர்மல் வீட்டுக்கு போலாம் கொஞ்சம் எதுக்கு எல்லாம் இருக்கிறான் அங்க போனா கிடைக்குதோ இல்லையோ என் பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் நீ இப்படியே அங்க வருதோ வந்த நிர்மல் அம்மா கிட்ட நிர்மல் கட்டிக்கிற பொண்ணு அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்கணும் அப்பதான் சொத்து மருமவளுக்கு அந்த அம்மாவுக்கு சம்மதம் இல்லாம அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை நிர்மல் கட்டிக்கிட்டா சொத்து தர்மத்துக்கு ஜாவரத்துக்கு முன்னியே மாமனார் சரி பண்ணிட்டு போயிட்டானே அம்மா அழுவாது போனது விடு நடக்கிறது என்ன அது பேசும் இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கும் நீதான் அர்த்தம் இல்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பிய சொல்ல நிர்மலோட அம்மா இருக்காங்களே அவங்க ரொம்ப ஆச்சாரம் பக்தி பழங்கால டைப்பு அவங்களுக்கு பொண்ணு பிடிக்கணும்னு சொன்னா பொண்ணும் ஆச்சாரி பக்தியா இருக்கணும் அதுக்கு விமலா அடக்க ஒடுக்கமா ஆச்சாரமா வேஷம் போட்ட போதும் நீ வேறம்மா என் தங்கச்சின்னு சொன்னா ஆச்சாரம் யாரு ஒத்துக்குவாமா என் தங்கச்சின்னு சொல்லுதோ ஒடானார பயல பொறுக்கி பயல உனக்கா தங்கச்சி கல்லு பிள்ளையாரு மாதிரி நான் இருக்கிறேன் நீ திடீர் பிள்ளையார் மாதிரி வந்து என் தங்கச்சி கிட்ட சொந்த கொண்டாடுறியா அது சரி உன் தங்கச்சிக்கு அண்ணனா வரத்துக்கு நானே வெக்கம் கெட்டு போய் ஒத்துக்குதோ நீ என்னத்துக்கு அழட்டிக்குதோ விமலா இப்போ உன்னை நாங்க அங்க கூட்டிக்கிட்டு போகுதோ என் தங்கச்சி சொல்லுது அந்த அம்மாவுக்கு உன்னை பிடிக்க வைக்கிறது என் பொறுப்பு வைஃப் பொறுப்பு சீக்கிரம் பொறுப்புடு அந்த அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன் கரெக்ட் இதோ பாரு நான் நல்ல சைவ பிள்ளை அது என் வைஃப் பக்தி நீ என் தங்கச்சி ஆச்சாரி இது வந்து சாரம் ஆச்சாரம் சாரம் அதான் செட்டப் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க விமலா நல்லா இருக்கும் கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாது நீங்க என்ன யாரு வந்து அது ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன விஷயம் சொல்லுங்க உங்க பையன் நிர்மல் ஹோட்டல்ல ட்ரம்பெட் வாசிக்கிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணு விமலா அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்ததோ நான் அது அண்ணன் இது அவ அண்ணி ஆமா சரி அதனால என்ன ஒண்ணு இல்ல உங்க பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் அறிமுகம் ஆயி போச்சு அதுக்கு அப்பால அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி நல்லா நெருங்கி பேசி சிரிச்சு சிநேகிதம் வந்து தொடர்பு நெருங்கி நல்லா நெருங்கி புரியுதா வயசாயிடுச்சு புரியும் இல்ல புரியும் புரியும் வாய முடுங்க நீங்க எல்லாம் யாரு என் பிள்ளை மேல ஏன் இப்படி படிய சுமத்துறீங்க அந்த வசந்தி சொன்ன பொய்ய ஆதாரமா வச்சுக்கிட்டு எங்கிட்ட படம் பறிக்க வந்தீங்களா ஐயோ நாங்க பொய் சொல்லல அம்மா உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா அதோ உங்க பிள்ளைய வர்றாரு அவரைய கேட்டு பாருங்க நிர்மல் கேட்டியடா இவங்க சொல்றதே உனக்கு இந்த பொண்ணுக்கு சிநேகிதமா இதை என்ன நம்ப சொல்றாங்க இவங்கள சும்மா விட கூடாது ஏண்டா பேசாம நிக்கிற நீ மௌனமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே பாவி நீ சுயநினைவோடு தான் இருக்கியா கடவுளே இதையெல்லாம் இத்தனை நாள ஏண்டா கிட்ட சொல்லல ஏண்டா சொல்லல சொல்லுடா அவர் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்குது அவருக்கு எப்படி சொல்ல தோணுதோ உன்னால அந்த வசந்தி எப்படியெல்லாம் பேசிட்டு இப்ப ஒரே நிமிஷத்துல என்ன தரப்புணிய வச்சுட்டியே இனிமே எந்த முகத்தோட அவங்க முன்னால போய் நிப்பேன் இனிமே நீ எனக்கு பிள்ளை இல்ல இந்த வீட்டுல உனக்கு வேலையும் இல்லை போ எங்கேயாவது தொலைஞ்சு போ அம்மா என்னால உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வேண்டாம் அண்ணா இனிமே நான் சாகிறத தவிர வேற வழியே இல்லை வாங்க நான் போலாம் அம்மா உங்க பிள்ளையினால எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் தாங்காம நாங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து போய் ஒரு குளத்துல விழுந்து செத்து தற்கொலை பண்ணிக்குது மூணு பேர் சேர்ந்து விழுற மாதிரி குளம் இருக்குதா உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நீங்க சாகுறேங்கிறீங்க ஆனா விமலாவை நான் மருமகளா ஏத்துக்கிட்டா என் குடும்ப கௌரவத்தை இழந்து நான் இல்ல சாகணும் நாலு பேர் விழுவலாமா பேசாம இருங்க அம்மா குடும்ப கௌரவத்தை பத்தி மட்டும் இன்னொரு சொல்லாதீங்க உங்க குடும்பத்துக்கு எந்த வகையில நீங்க குறைஞ்சதில்ல எங்க குடும்பம் புதுக்கோட்டை சமஸ்தானத்துல திவானா இருந்தாரே அப்புறம் திவாலா போட்டாரு தெய்வநாயகம் பிள்ளை அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்குதா நீங்க அவர் மக வைத்த பிள்ளைங்க தான் நாங்க எங்க அப்பா வழி தாத்தா யார் தெரியுமா திருநெல்வேலி கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு இல்ல மணி அடிக்காம இருந்தாரு பேசாம இருங்க டஸ்டியா இருந்தாரு வேதாச்சலம் பிள்ளை அவரு கூட உங்களுக்கு தூரத்து உறவு நிர்மல் தாத்தாவுக்கு ஒண்ணு விட்டு அண்ணா அவரு இப்பேற்பட்ட குடும்பத்துல வந்த நீங்க ஏன் இப்படி கேவலமான தொழிலை செய்யணும் என்ன செய்யறது எங்க அப்பா தான் சம்பாதிச்சதையெல்லாம் தானும் தர்மனும் பண்ணிட்டு போயிட்டாரு எங்க அண்ணாவுக்கும் சம்பாதிக்க தெரியல
குடும்பத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே இல்லை. ஆமாம்மா, அதனாலதான் எங்க விமலா ஹோட்டல்ல டான்ஸ் ஆடிச்சு. ஆனா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் அங்க ஆடும். மத்த நேரமெல்லாம் கோயில் குளம் பூஜை புனஸ்காரம்னு இருக்குமே. எந்த தப்புக்குமே இடம் கொடுக்காத எங்க பொண்ண உங்க புள்ளதான். நிறுத்துங்க, நீங்க 1000 சொன்னாலும் சரி, இந்த பொண்ணை என் மருமகளா ஏத்துக்க என் மனசு இடம் தரல. நீங்க போயிட்டு வாங்க. எங்களை எங்க அம்மா போ சொல்றீங்க? எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போங்க. அப்படி சொல்லிடாத எங்க அம்மா. இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்பித்தான் வந்தேன். இப்ப நீங்க போக சொன்னா நான் சமுத்திரத்துல வேண்டு சாகிறத தவிர வேற வழியே இல்லை. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க நாலு நாள் எங்க அவுட் ஹவுஸ்ல தங்குங்க, அப்புறம் பாக்கலாம். உங்க வீட்டுக்கே வந்துட்டேன். என் கூட ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது. காமாட்சி. என்னம்மா? சுவாமிக்கு அலங்காரம் எல்லாம் செஞ்சு குத்துவிளக்கு ஏத்தி வச்சிருக்கு, பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கு, சாம்பிராணி தூபம் போட்டிருக்கு, பூஜைக்கு தயாரா. இது என்ன யார் செஞ்சது? இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே விமலாமா, அவங்கதான் இதெல்லாம் செய்திருக்காங்க. அப்படியா? பூஜாரை அழகாவும் சுத்தமாவும் வச்சுக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏற்பட்ட பழக்கம். அந்த நிர்மல் அம்மா உள்ளே பூஜை செய்றாங்க. ஆமா, இந்த விமலா பக்கத்துல போய் நின்னுக்கணும், தனக்கும் தெய்வ பக்தி சொல்லி ஆக்ட் பண்ணுதோ. ஏங்க இது அவ? இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யலாம்? இப்ப பாரு, இந்த ரெக்கார்ட போட்டு பாட வைக்குது. பாட வச்சா? விமலா ரெக்கார்ட் டான்ஸ் காரி தானே, பாட்டு சத்தம் கேட்ட உடனே அது நல்லா டான்ஸ் ஆடுது. பூஜை ரூம்ல விமலா டான்ஸ் ஆடினா நிர்மல் அம்மா என்ன செய்யறாங்க? அவங்கள ஆடுவாங்களா? என்னத்துக்கும் அவங்க ஆடுறாங்க. வயசாவே உங்களுக்கு விமலாவே நல்லா திட்டுறாங்க. இன்னும் இங்கே வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுது. இது என்ன ஊடா இல்ல எக்ஸிபிஷனா? நிர்மலுக்கு நீ லயக் இல்ல சொல்றாங்க. போடுங்க போடுங்க சீக்கிரம். மன்னிச்சிருங்கம்மா, பூஜாரிக்குள்ள நுழைஞ்சிட்டா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போயிடுவேன். எனக்கு சாமியே வந்துடும். இப்ப சாமி வந்துதான் நான் ஆடி மயங்கி விழுந்துட்டேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு ஆழமான பக்தியா? உன்னுடைய தெய்வ நம்பிக்கையையும் பக்தி உணர்ச்சியையும் நான் ரொம்ப பாராட்டுறேன்மா. உங்க ஆசீர்வாதம்மா. நிர்மல். என்னம்மா? விமலாவை நான் சாதாரணமா தான் நினைச்சிருந்தேன், ஆனா பக்தியில அவ ரொம்ப சிறந்தவளா இருக்கடா. அம்மா, இருந்தாலும் அவ விஷயத்துல இன்னும் எனக்கு குழப்பம் தெரியல. ஒரு ரெண்டு நாள் போகட்டும், அப்புறம் முடிவு சொல்றேன். நிர்மல், ஃபாதர் வந்திருக்கேன். வாங்க ஃபாதர், உட்கார். என்ன சமாச்சாரம் ஃபாதர்? இன்னைக்கு டிசம்பர் 24 இல்லையா? வருஷா வருஷம் இந்த ராத்திரியில நீங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவை வந்து குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்குறது வழக்கமாச்சே,
இன்னைக்கு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சாரி ஃபாதர், வெரி சாரி, என்னால் அந்த விழாவில் கலந்துக்க முடியாது. நிர்மல். எஸ் ஃபாதர், இப்படி சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, என்னால் வர முடியாது. நீங்க முடியாதுன்னு சொல்றதுனால ஏமாற்றடைய போறது நான் இல்லை. நீங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவை வந்து பரிசுகள் தெரிவிங்க அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருமே, அந்த பச்சை குழந்தைகள் தான். ஆல் ரைட், நான் வரேன். இருங்க ஃபாதர், வருஷா வருஷம் போறனே, இந்த வருஷம் முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அம்மா எனக்கு மனசு சரியில்லைம்மா. உனக்கு ஏன் மனசு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். பேசாம போய் விழாவை நடத்தி கொடுத்துடு. சரி ஃபாதர், நான் வரேன். ராத்திரி 12 மணிக்கு நீங்க வந்தா போதும், நான் வரேன். மை டியர் சில்ட்ரன், நீங்க எல்லாம் ரொம்ப நேரமா கிறிஸ்மஸ் தாத்தாவுக்காக வெயிட் பண்ணதோ இல்ல? பாப்பா, உங்க தாத்தாவுக்கு என்ன வயசு ஆகுது? 80 வயசு. அவருக்கு கண்ணு நல்லா தெரியுதா? சரியா தெரியல. 80 வயசு தாத்தாவுக்கு கண்ணு சரியா தெரியல. கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு 2000 வயசு மேல ஆகுது, அவருக்கு கண்ணு சரியா தெரியாது இல்லையா? அதனால அவர் வந்ததும் உங்க பேரெல்லாம் சொல்லி அவர் கூப்பிடுதோ, அப்ப நீங்க எல்லாரும் போய் அவர் கையில பரிசு வாங்கிக்கதும். புரியுது? மாதா கோயில் மணியோசை கிங்கிணி கிங்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை, கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை, கிறிஸ்மஸ் தாத்தா கூறும் அருளோசை. ஷீலா பொண்ணுக்கு சிக்லெட் பாக்கெட் பரிசு, 100க்கு 100 என மார்க்கு வாங்கிய 100 ஜஹானுக்கு வாக்கு, கிண்கிணி கிண்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை, கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை. கள்ளம் இல்லை சிரித்தால் என்ன பாவம், பிழைகள் கொண்ட உடலை அந்த தேவன் கொடுக்க கூடும், தாத்தா தானே பார்வை கொஞ்சம் குறைவாயிருந்தால் என்ன, தட்டு தடவி தடுக்கி விழுந்தால் சிரிப்பாயோ என் கண்ணே, சிரிப்பாயோ என் கண்ணே. கிங்கிணி கிங்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை, கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை.
கண்ணீர் சிந்தும் கண்கள் மீது கருணை காட்ட வேண்டும். வாடும் நெஞ்சம் ஆறும் வண்ணம் வார்த்தை பேச வேண்டும். ஊனம் கொண்ட உயிர்கள் வாழ உதவும் எண்ணம் வேண்டும். அழுதால் வந்து தழுவும் அன்பு அன்னை உள்ளம் வேண்டும். அன்னை உள்ளம் வேண்டும். கிண்கிணி கிண்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை, கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை. விளையாட்டுக்கு கூட நீ இப்படி செய்யாது. நீ குருடனா நடிக்கிறது கூட என்னால தாங்க முடியாது. வீட்டு போலவாப்பா. நீங்க போங்க, நான் அதெல்லாம் அழிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடு. நிர்மல், அம்மா போயிட்டுது, நாம போகுதா? நான் குருடனா நடிக்கிறதே தாங்க முடியலன்னு அம்மா சொல்றாங்களே, நான் உண்மையை எப்படிடா சொல்லுவேன்? மேஸ், அடடே, நீங்களா? வாங்க வாங்க. ஏன் சார் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. மெல்ல பேசு. நான் இங்க வந்திருக்கிறது வசந்திக்கு தெரிய வேண்டாம். அம்மா, இன்னைக்கு எவ்வளவு பேஷன்ஸ்? 63 சார். அப்ப நாளுக்கு நாள் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லு. நிச்சயமா சார். கவலையோட வந்தேன், இப்ப நான் சந்தோஷமா போறேன். சார், உங்களுக்கும் எங்க டாக்டர் அம்மாக்கும் ஏதோ மனஸ்தாபம்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவங்க முன்னேற்றத்துல நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல சார். அது வசந்திக்கு தான் புரியும். வசந்தி உன்ன கூப்பிடுறப்ப. எஸ் டாக்டர். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்னம்மா? இது லூயி ஆம்ஸ்டாங் ரெக்கார்ட். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நிர்மலுக்காக வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். இதை நீயே கொண்டு போய் கொடுத்துரு. ஏன் சிரிக்கிற? உங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம்னு சொல்றீங்க. ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பையும் கரிசனத்தையும் நினைச்சா சிரிப்பு வருது. நானும் நிர்மலும் எங்க வாழ்க்கையில இணையவே முடியாது. ஆனா அவருடைய முன்னேற்றத்தை பத்தி என்னால கவலைப்படாம இருக்கவும் முடியாது. ஏன்னா அது என் உரிமை. அந்த குடும்பத்துக்கு நான் தான் எப்பவுமே டாக்டர். அது என் கடமை. அது எப்படிமா? எனக்கு புரியுது. அது நிர்மலுக்கு மட்டும்தான் புரியும். என்ன என்ன திரு திருன்னு திருட்டு மணி மணிக்கிறீங்க? என்ன விஷயம்? நானே வெங்காய வடை வாங்கிட்டு வந்திருக்குது. ஐயோ, என் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்தா எனக்காக நீங்க வெங்காய வடை வாங்கிட்டு வந்திருப்பீங்க? தொடாத, உனக்கு இல்ல, நிர்மலா அம்மாவுக்கு. என்ன சொன்னீங்க? வர வர நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கர்ம கர்ம, நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்றீங்க? நிர்மல் அம்மாவுக்கும் வெங்காயம் சொன்னா பிடிக்காது. வெங்காயம் யாராவது கொடுத்தா அதுக்கு கோபம் வருது. நேருக்கு வாங்கிட்டு வந்தீங்க. இதே விமலா கையிலே கொடுத்து நிர்மல் அம்மா கையிலே கொடுக்க சொன்னா நிர்மல் அம்மாவுக்கும் விமலா மேலே கோபம் வருது. ஐயா, ஐடியா! விமலா கொண்டு போய் இந்த வடையை அந்த அம்மாட்ட கொடுக்க போறா. உடனே அந்த அம்மா வாங்கி சாப்பிட போறாங்க. அப்போ நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் தின்னாதீங்கோ தின்னாதீங்கோ வெங்காயம் வெங்காயம் சொல்லுது. உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விமலாவை திட்டு திட்டு திட்ட போறாங்க. உடனே விமலா இந்த வீடு வாடா புருஷன் வாடா சொல்லி வீட்டை விட்டு வெளியில ஓடுது. நான் விமலா பின்னாலே ஓடுது. வேடிக்கை பார்க்க வருது. வருது, குடுக்குது குடுக்குது. என்ன இது பாரு, வடை. அந்த அம்மாவுக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால இத கொண்டு போய் கொடுத்து நல்லா காக்கா பிடி. காக்கா தானே பிரமாதமா பிடிக்கிறேன். நீ பிடித்த பிடி பிடி. அம்மா, வடை சூடா இருக்கு, சாப்பிடுங்கம்மா. வடையா? ஆமாம்மா, உங்களுக்காக நானே தயார் பண்ணது, சாப்பிடுங்கம்மா. அப்படியா? பரவாயில்ல, துப்ப
அனுப்புங்கம்மா. ஆண்டவனே, இப்படியும் ஒரு பொண்ண நான் வாந்தி எடுத்ததை கையில ஏந்திட்டு போறாளே, இந்த காலத்துல பெத்த பொண்ணு கூட இப்படி பணிபிட செய்வாளா? தங்கமான பொண்ணு பவன் தங்கச்சி. என்னங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா விமலாவை புகழவே ஆரம்பிச்சுட்டாங்களே, இப்ப என்னங்க செய்ய போறீங்க? கொஞ்சம் இரு, நான் வெங்காயம் விட தின்னுதோ, நீ தின்னுதோ. நான் வெங்காயம் விட, உங்க ஐடியாவும் நீங்க. மா தாயே, ரெண்டு கண்ணும் தெரியாத குருடம்மா, ஏதாவது பிச்சை போடுங்க தாயே. பாத்து கூட்டி போக கூடாது, கையில கம்பு இருந்ததுங்க, அது யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, இதோ வர. ஐயா இத வச்சு, மகராஜனா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஐயோ பாவம், ராத்திரி பகல் ரெண்டு நேரமும் அவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா நிர்மம்? என்ன குத்தி காட்டுறியா? எனக்கு ஆறுதலா இருக்க வேண்டாம், என் மனசை புண்படுத்தாம இருக்க கூடாது. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு உங்களை சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குறது தானே? நீ ஒரு ராட்சசி, நீ இருக்கிற இடம் நாள், உன் முகத்துல முடிக்கிறதே பாவம். உன்னை விட்டு விலகி இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். நான் எங்கேயாவது போய் தொலைறேன். போங்க போங்க, நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும். ஹலோ, யாரு? விமலா பேசுறேன். உங்க அம்மா உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு, உங்க பேரையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப வரலனா உங்க அம்மா உயிரோட பார்க்கவே முடியாது. இதோ வர, இதோ வர. ஆமா ஆமா, இதோ வர. எனக்கே கண்ணு தெரியாது, ஏனால வந்து விடுறது யாரப்பா? சார் நீங்க யார்ப்பா? நீ காலையில உங்க வீட்டுக்கு பிச்சை கட்டு வந்தப்போ நிறைய பணமும் எங்க அப்பா கையில ஒரு கம்பு கொடுத்தீங்களே, எங்களுக்கு தெரியல? தெரியலப்பா, எனக்கு ராத்துல கண்ணு தெரியாது. தம்பி எங்க வீடு உனக்கு தெரியுமா? ஓ நல்லா தெரியும். இன்னைக்கு நாங்க சாப்பிட்ட சாப்பாடு நீங்க போட்ட பிச்சை தானே, உங்க வீட்டை மறப்போமா? தம்பி என்ன கொண்டுட்டு போய் எங்க வீட்டுல விட்டுறியாப்பா? ஓ விட்டுறேன் அப்பா, இங்க இரு. நான் கொடுத்த கம்பு எனக்கே உபயோகப்படுதா? குடிப்போம். இதான் சார் உங்க வீடு, நான் வர்றேன். ரொம்ப நன்றிப்பா, இந்த காசை வச்சு. வேண்டாம் சார். என்ன நிர்மல்? ஓ அம்மாவுக்கு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, உங்க அம்மா உடம்புக்கு ஒரு குறையும் இல்ல. உங்களை வரவழைக்கணுங்கிறதுக்காக தான் சும்மா இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். பாவி, என்னமோ என் முகத்துல முழிக்க மாட்டேன்னு ஜம்பமா பேசிட்டு போனீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? இதுக்காகவா நடு ராத்திரில என்ன பதற வச்ச? நிர்மல் எங்கிட்ட விளையாடுறாரு, நீங்க தப்பா நினைக்காதீங்க. முகத்தை உட்காருங்க. அம்மா அம்மா அம்மா, நான் சும்மா விளையாட வேண்டேன்.
யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நிர்மல்? அம்மா கிட்ட. அம்மா 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 எங்க போயிட்டாங்களா? காஞ்சிபுரத்துல கர்கோத்சவம் பார்க்க உங்க அம்மா சாயந்தரமே போயிட்டாங்க. இப்ப அத்தை தூக்கிய நடிப்புதா? எங்க என் கழுத்தை நெரிச்சு கொன்னிடுவீங்களோன்னு அத்தை வந்ததாக போய் சொன்னேன். ரொம்ப பயந்துட்டீங்களோ? என்ன பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் சொல்லு, ஆனா எங்க அம்மாவுக்கு ஆபத்துன்னு சொல்லி என சித்திரவதை செய்யாதே. என்னால அதை தாங்க முடியாது. கடைசியா சொல்றேன், என்னால அதை தாங்க முடியாது. ஒரு டம்ளர்ல பால் எடுத்து அதுல விஷத்தை கலந்து விமலா கையிலே கொடுத்து நிர்மல் அம்மா கையிலே கொடுக்க சொல்லுது. அந்த அம்மா அந்த பாலை குடிக்க போகுது. அப்ப நாம ரெண்டு பேர் போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்க விஷம் விஷம் சொல்லி கத்துது. அந்த அம்மாவுக்கு கோபம் வருது. நாம பால்ல விஷம் இருக்குன்னு சொல்லிட்டா அந்த அம்மா நம்பிடுவாங்களா? அதை எப்படி நிரூபிக்கிறது? வீட்டுல நாய கூப்பிட்டு பால ஊத்துறது, பால குடிச்சு நாய் செத்து போகுது, அந்த அம்மாவுக்கு தெரியுது. இந்த வீட்டுலதான் நாய் இல்லையே. சரி, அந்த பால நீ குடிக்குது, நீ செத்து போகுது, அம்மாவுக்கு தெரியுது. அம்மா இப்ப விமலாவை வெளியே அனுப்புறதுக்கு ஐடியா குடுக்கறீங்களா இல்ல என்ன கொலை பண்றதுக்கு ஐடியா குடுக்கறீங்களா? ஓ, நீ சாவ கூடாது இல்ல. லட்டு. என்ன லட்டு? லாலாக்கடை லட்டு. லாலாக்கடை லட்டு நீங்க திங்கணுமா? என்ன சொல்லி சொல்லுங்க. அது இல்ல, லாலாக்கடை லட்டு வாங்கி விமலா கையில கொடுத்து நிர்மல் அம்மா கையில கொடுக்க சொல்லுது. கொடுத்தா அந்த அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி. லட்டு கொடுத்தா என்ன ஆகுது? எல்லாம் நடக்குது. ஐயா ஐடியா உங்களுக்கு அறிவு இருக்கு, இப்பவே ஏற்பாடு பண்றேன். விஷ ஐடியாவே பெட்டர். விமலாவும் போகுது, இதுவும் போகுது. லட்டு சாப்பிடுங்க. லட்டா? ஆமாத்தே. விமலா, ஸ்வீட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் சாப்பிட கூடாதம்மா. பரவாயில்ல, எனக்காவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. விமலா, அத்தை உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் இப்ப என்ன செஞ்சுட்டு நீ இவ்வளவு கோபப்படுறீங்க? சக்கரை வியாதி உள்ள அவங்களுக்கு இனிப்பு கொடுக்கறியே, இதை விட வேற என்ன கொடுமை செய்யணும்? அத்தைக்கு சக்கரை வியாதின்னு தெரிஞ்சுதான் இந்த லட்ட கொடுத்தேன். அடிப்பாவி, இந்த வியாதி சீக்கிரமே குணமாயிடணும்னு திருப்பதியில பூஜை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வர சொன்னேன். இது அத்தைக்கு கொடுத்தது ஒரு தப்பா? விமலா, நீ கொடுத்தது திருப்பதி பிரசாதமா? அதையா நீ வீசி எறிஞ்சிட்ட? நாராயணா, அபச்சாரம் அபச்சாரம். பிரசாதமா இருந்தாலும் அது இனிப்பு தானே. நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு துளி சர்க்கரையும் உங்க உடம்ப பொறுத்த வரைக்கும் அது விஷம் தான். அதான் ஆண்டவனே, கடவுள் பிரசாதத்தை போய் விஷம்னா சொல்றீங்க? விமலா, எனக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு. பிரசாதங்கிற பேரால ஒரு பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுல நீ கொடுத்தா அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த நல்ல நோக்கத்துல நீங்க இதை செஞ்சிருந்தீங்கன்னா கவலைப்பட மாட்டேன். ஆனா இதையெல்லாம் தந்து எங்க அத்தையுடைய அன்புக்கு நான் ஆளாயிருவேன்ங்கிற பொறாமையில நீ சேர்ந்துட்டீங்க. விமலா, உண்மையிலே எனக்கு பொறாமைன்னு சொல்றியா? நீ அவங்க அன்பு காளாகணும், இந்த வீட்டு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டவளே நான் தானே. ஆரம்பத்துல அந்த நல்ல எண்ணம் உங்களுக்கு இருந்தது, அந்த நல்ல எண்ணம் இப்ப பொறாமையா மாறிடுச்சு. அத்தை, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு அவகிட்ட சொல்லுங்க. நீ என் பிள்ளைய பத்தி பேசினதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருந்தேன். ஆனா இப்ப நீ நடந்துகிட்டதை பார்க்கும்போது உன்னை பத்தி என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. புனிதமான தெய்வ பிரசாதத்தை வீசி எரிஞ்சிட்டியே, இதுக்கு உன்னே என்ன சொன்னாலும் தப்பில்ல. விமலா, நான் உங்ககிட்ட கோபமா பேசுனது தப்புதான், மன்னிச்சிரு. அத்தைக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன், அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். உங்க மருந்து தேவையில்லை, இனிமே இந்த வீட்டுக்கு வராதீங்க. விமலா, நீங்க இருந்து வாழ வேண்டிய இடத்துல நான் வந்துட்டதே உங்களுக்கு தீராத வயிற்றுல ஏற்படுத்திருச்சு. இனிமே நீங்க இங்க வராம இருந்தா அது எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது. விமலா, அத்தைய குணப்படுத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு, அது நிறைவேறிட்ட அப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன். அவங்க குணமாறதுல எனக்கும் அக்கறை உண்டு, என்னுடைய தெய்வ நம்பிக்கையை அவங்களை குணப்படுத்துவேன். விமலா, தயவு செய்து நான் சொல்றத கேளு. நான் இந்த வீட்டுல நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உண்மையிலேயே உங்களுக்கு இருந்தா இந்த வீட்டுக்கு வராதீங்க. நிர்மல்,
பால் கொண்டு வந்திருக்கேன். பாலா கொண்டு வந்திருக்கேன். அதை விட கொஞ்சம் விஷத்தை கொண்டுட்டு வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். கூட நான் எதையும் பேச விரும்பல. நீ என் முன்னால வரதையே நான் வெறுக்கிறேன். மறுபடியும் எதுக்காக வந்து நிற்க? என் கொதிப்பையும் குமரனையும் கிளறிவிட்டு வேடிக்கை பார்க்கறது உனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி? என்ன கதை வச்சு பார்க்கறது உனக்கு என்ன ஒரு சந்தோஷம்? இந்த பருமா தாயே, எனக்குன்னு ஒருத்தி இருக்கா, அவ கூட என்ன வாழ விடுன்னு ஒண்ணு கேட்கல. என்ன தனிமையா இருக்கவள்? இப்ப எனக்கு நிம்மதி தான் தேவை. நீ என் முன்னால வராம இருந்தா வராம நிம்மதி எனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இனிமே இங்க வராதே. போ வெளியே போ. இவளா என்ன பார்த்து அவ்வளவு கேவலமா பேசுனதுக்கு அப்புறம் இங்க வரவே கூடாதுங்கிற முடிவோடு தான் போறேன். ஆனா ஒரு டாக்டருக்குள்ள பாழா போன கடமை உணர்ச்சி என்ன சும்மா இருக்க விடுதே. அதனால தான் திரும்பவும் வந்தேன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, போறேன் நிர்மல் போறேன். இத பாருங்க, அத்தை நிறைய ஸ்வீட் சாப்பிட்டிருக்காங்க. இந்த மருந்தையும் மாத்திரையும் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மறக்காம கொடுத்துருங்க. வசந்தி என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. என் முன்னால நிக்கிறது உமரா நினைச்சுதான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். கண்ணது நின்னும் ஏன் தெரியலன்னு கேட்காத வசந்தி. நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அம்மா. அதனால நான் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் கொஞ்சம் நஞ்சமில்லை. இனிமேலும் அந்த வேதனையை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லம்மா. வசந்தி, நான் உண்மையை சொல்லிடுறேன். ராத்திரியானா என்னால யாரையும் பார்க்க முடியாதும்மா. ராத்திரியில எனக்கு கண்ணு தெரியாதும்மா, எனக்கு கண்ணு தெரியாதும்மா. போய் ரொம்ப நேரமாச்சு. நீயா? ஆமா, மருந்த வச்சுட்டு வசந்தி போயிட்டா. அது சரி, உணர்ச்சி வசப்பட்டு உங்க அம்மா உயிர் பிரச்சனைய மறந்துட்டீங்களே. நீங்க சொன்னதே வசந்தி கேட்டிருந்தா உங்க அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்? விமலாவை இந்த வீட்டுல கொண்டாந்து சேர்க்கணும். அந்த அம்மாவுக்கு விமலாவை பிடிக்காம அடிக்கணும். விமலாவே நிர்மல வேண்டாம், சொத்து வேண்டாம், இந்த வீட்டை விட்டு வாடணும். திட்டம் பாத்தீங்களே, பெரிய திட்டம். அந்த அம்மா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசிக்கார வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்நேரம் கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிட்டு வருவாங்க. விமலா, அத்தே பங்கஜம், ஜோசியரை பார்த்து முகூர்த்தம் நிச்சயம் பண்ணிட்டேன். வர 16ஆம் தேதி நிர்மலுக்கும் விமலாவுக்கும் கல்யாணம். இனிமேலும் சும்மா இருக்காம மழமழன்னு வேலைகளை கவனிக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு நாள் அதிகம் இல்ல பாரு. ஆமாமா, என்னங்க செய்ய போறீங்க? இனிமே என்ன செய்யறதோ? கல்யாண இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதோ, கல்யாண மண்டபம் பிக்ஸ் பண்றதோ, சமையலுக்கு ஆள் வைக்கிறதோ எல்லாம் என் பொறுப்பு. சரி பங்கஜம், விமலா கிட்ட தேவையான பணத்தை வாங்கிக்க. நான் என் தம்பி வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். காலையில உங்க அத்தை வந்திருந்தாங்க. நிர்மலுக்கு விமலாவை கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு செய்திருக்காங்க. அந்த பொண்ணு நல்ல குணமுள்ளவளா தான் இருக்கிறாள். நடந்ததை எல்லாம் மறந்து நாம தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு உங்க அத்தை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. நானும் வரதா சொல்லியிருக்கேன். வசந்தி, உனக்கு லெட்டர் வந்துருக்குமா? ஏதோ ஒரு வேதனை என் மனசு அழுத்திக்கிட்டே இருந்தது. இந்த லெட்டரை பார்த்ததும் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்படி என்னமா லெட்டர் அது? அப்பா, பெரிய எத்தி போட்டியில கலந்துக்க நிர்மலுக்கு அழைப்பு வந்திருக்க. இதுல நீ சந்தோஷப்பட என்னமா இருக்கு? அதுதான்மா மத்தவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். எல்லாருடைய காதலுக்கும் கல்யாணம் தான் லட்சியம். ஆனா எனக்கு வாழ்க்கையில அவருக்கு கிடைக்கிற வெற்றி தான் லட்சியம். நான் இப்போ போய் நிர்மலை பார்த்துட்டு வரேன். நீயா?
அத்தைக்கு விமலாவுக்கு தெரியாம உங்களை சந்திக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை உள்ள வராதேன்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு மனைவியாகி நாம ஒரு லட்சிய தம்பதிகளா வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. அத்தைக்கு வைத்தியம் பார்த்து அவங்களை குணப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன், அந்த வாய்ப்பே இழந்துட்டேன். உங்களை உலகம் போற்று இசைக்கலைஞரா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஆசையாவது நிறைவேற்றி வைங்க. என்ன சொல்றேன்? உங்களை ஒரு இசை போட்டியில கலந்துக்கணும்னு சொன்னேன், அது அடுத்த வாரம் நடக்க போகுது. அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டு வெற்றி அடையணும், அதை சொல்லிட்டு போகத்தான். வாழ்க்கையில ஒரு சாதாரண பெண்ணுகிட்ட நான் தோத்து போயிட்டேன், அவ்வளவு பெரிய கலைஞனையா ஜெயிக்க போறேன்? அப்படி சொல்லாதீங்க நிர்மல். உங்ககிட்ட இருக்கிற அந்த தெய்வீகமான இசைக்கலையை வெளி உலகத்துக்கு தெரியாம அழிச்சிடாதீங்க. தெய்வீகமாவது மண்ணா கட்டியாது, வேலை இல்லாதவன் பொழுது போக்குறதுக்காக உண்டாக்கப்பட்டது தான் இந்த இசைக்கலை. யாரோ நாலு சோம்பேறி பசங்களா சேர்ந்து இது தெய்வீகமானது புனிதமானதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உண்டாக்கிட்டாங்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமையை ஏன் இப்படி குறைச்சு பேசுறீங்க? திறமையா? ஒரு காலத்துல இதெல்லாம் என் திறமை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டது உண்மைதான், ஆனா இப்பதான் புரியுது இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ். இனிமே இதை நான் தொட போறேன். நிர்மல், ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? இதுவரைக்கும் நான் சுதந்திர பறவையா இருந்தேன், இதெல்லாம் கட்டிக்கிட்டு அழுதேன். இனிமே நான் கட்டிக்கிட்டு அழுகிறதுக்கு தான் ஒருத்தி வந்திருக்காள். அவசரப்படாதீங்க நிர்மல், வாழ்க்கையில வெற்றி அடைய போற நேரத்துல விரக்தி அடைஞ்சிடாதீங்க. யாருடைய சந்தோஷத்துக்காக வெற்றி அடையணும், யாருக்காக இதுல எல்லாம் கலந்துக்கணும்? நிர்மல், நான் உங்களுக்கு மனைவியா வர இருந்த அந்த சந்தர்ப்பத்திலையும் சரி, அந்த பாக்கியத்தை இழந்து நிக்கிற இந்த நிலைமையிலையும் சரி, நான் உங்க ரசிகையாத்தான் இருக்கேன். எனக்காகவாவது நீங்க பேரும் புகழ் அடையத்தான் வேணும். எனக்கு எவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சாலும் என்னால இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறக்கவே முடியாது. இந்த நிலைமையில நான் எதுலையுமே கலந்துக்க போறதில்லை. விமலாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை கண்டுபிடிச்சது நான் தான், அதனால இந்த குடும்பத்துல நீங்க அடைஞ்ச அவமானத்துக்கும் நான் தான் காரணம். அந்த கோபத்தையும் வெறுப்பையும் எம்எல்ஏ காட்டுங்க, ஆனா உங்களை வாழ வைக்க வந்த அந்த கலைமகளை வெறுக்காதீங்க. என்ன வாழ வைக்க வந்த கலைமகளா இது? என் வாழ்வை அழிக்க வந்த யமன்? இந்த பாழாப்பன வாத்தியங்களை எல்லாம் நான் கத்துக்கிறேன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது இல்ல. என் சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்ச இதுங்க என் கஞ்சாவையும் அழிச்சவன். வெளியில போன சொல்லக்கூடிய சூழ்நிலை இத போய் புனிதமான சேவைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நானா பொறுப்பாளி? இப்ப நீ இப்படி சொல்லவா? ஆனா அவனுடைய உயர்ந்த லட்சியங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியும், அதுக்காக நீ இரவு பகலா பாடுபட்டது எனக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், மறுபடியும் டிஸ்பென்சரி ஓபன் பண்ணு. லட்சியமாவது மண்ணாந்தட்டியா? பிழைக்க தெரியாதவங்க மனசுல நினைச்சுக்கிற ஒரு அர்த்தமில்லாத நோக்கம் தான் லட்சியங்கிறது.
அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. வசந்தி, ஊர்ல உனக்கு எவ்வளவு பேரும் புகழ் இருக்கு தெரியுமா? உன் கைப்பட்டா எல்லா வியாதி குணமாயிடுதான். உன்னை ஒரு தெய்வமாவே நம்புறாங்க. பைத்தியக்காரத்தனம், யாரோ மருந்த கண்டுபிடிக்கிறாங்க, அத நான் என் கையால் எடுத்து கொடுக்கறேன். இதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? வசந்தி, நான் அந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, இந்த தொழில ஏற்பட்ட வெறுப்பு, அதனாலதான் இப்படி பேசுறேன். பேசுறதோட மட்டுமல்ல, இந்த டாக்டர் தொழிலையே விட்டுடவும் போறேன். வசந்தி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. நிர்மல், அனாவசியமா உங்களோட தர்க்கம் பண்ண நான் தயாரா இல்ல. உங்களுக்காக என்னுடைய முடிவை மாத்தவும் நான் விரும்பல. தயவு செஞ்சு நீங்க போலாம். என் மேல கோபம் இருந்தா என்ன படிவாங்க? அதுக்காக பல வருஷமா படிச்ச படிப்பை பாழாக்கிறாத. பாழா போன படிப்பை மட்டுமல்ல, அதுக்கு தேவையான இது எல்லாத்தையுமே பாழாக்க தீர்மானிச்சேன். இதெல்லாம் இருந்தா தானே லட்சியம் தேவைன்னு வாழ்க்கையை வீணாக்க தோணும். இது எல்லாம் ஒருத்தி அனுமதிக்க மாட்டீங்களா? என்ன அனுமதிக்க நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன சம்மதம்? எல்லாத்தையும் ஒருத்தி நடக்கும் அள்ளி குப்பையில போட்டு. ஆசையை இவர் நிறைவேற்ற மாட்டாரா? இவர் ஆசைப்படி நான் பெரிய டாக்டரா வரணுமா? உங்களால நான் எவ்வளவு வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி நீங்களும் நல்லா வேதனைப்படுங்க, நல்லா வேதனைப்படுங்க, நல்லா வேதனைப்படுங்க. அதில் உதித்தது உலகின் பல இசையே, உலகின் முதல் இசை தமிழ் இசையே, அதில் உதித்தது உலகின் பல இசையே. தனி வரும் தமிழகம் கலை கூடம், இசை கலைதான் எங்களின் முதல் பாடம், கலைதான் எங்களின் முதல் பாடம். பபானி சரி பபானி சபானி தபானி ரி பானி தபானி ரி த. सपना है रागों का रंगी सपना है, भावों की गंगा जमुना है, संगीत गुलों की बगिया है, संगीत दिलों की दुनिया. உலகின் முதல் இசை தமிழ் இசையே, அதில் உதித்தது உலகின் பல இசையே. லஹரோ கி தேஜ் ரவானி ஹே,
की प्रेम कहानी है, किरणों की हसी जवानी है, मधमाती शाम सुहानी है। सारे सर निरे से दसरे पने धम धप म प ग म धानी सा धानी सा धानी सा सारी धानी री धानी नी धर बब म म ग नी धर बब ग धर बब गरी बब गरी धर म प धानी तांती धा धानी तांती धा धानी तांती धा ग प प धा प ध म प ग म प ग म रे सा பரிசளிப்பு விழாவும் பாராட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது. சபா அங்கத்தினர் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம். நிர்மல் வசந்தியா, ஒரு மகத்தான வெற்றி அடைந்து நீங்க அதுக்குரிய பரிசு வாங்காமலே வந்துட்டீங்களே. நான் போட்டியில கலந்துகிட்டது பரிசுக்காக இல்ல, நீ சொன்னதுக்காக. அந்த பரிசு ஒன்னதான் சார். இல்ல நிர்மல், இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உங்க திறமை இப்ப உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு கிடைச்ச முதல் பரிசு தான் இது. எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே பரிசு நீ மறுபடியும் டிஸ்பென்சரி ஓபன் பண்றதுதான். நான் இங்க வரும்போதே டிஸ்பென்சரி ஓபன் பண்ணி வச்சிட்டு தான் வந்தேன். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நிர்மல், உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. இந்த அன்பு கடைசி வரைக்கும் நீடிச்ச போதும் நான் வரேன். பெரிய பரிசு தான். ராத்திரில என்னால பார்க்க முடியாது, நாளைக்கு காலையில உன்னை பார்க்கறேன். நாளைக்கு பகல் பூரா உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் கர்ச்சீஃபை விட்டுட்டு போயிட்டேன். இங்க தானே இருந்தது? எடுத்துட்டேன். பயந்த மாதிரி ராத்திரில கண்ணு தெரியாம போயிடுச்சா? இத மறைக்கத்தான் ராத்திரில ஹோட்டல்ல போய் தங்கினாரா? அந்த நேரத்துலதான் விமலா அங்க இருந்தாளா? அய்யோ, இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா, எங்க ஆசிரமா வர சொல்லி நீங்க டெலிபோன் பண்ணிச்சே, எதுக்கு? உங்களை போலீஸ்ல ஒப்படைக்கிறதுக்காக. என்னது, போலீஸ்லயா? ஆமா, நிர்மலுக்கு ராத்திரியில கண்ணு தெரியாதே எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவரை பிளாக்மெயில் பண்ணி உங்க தங்கச்சி அவருடைய மனைவியாக்க திட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் வரட்டும், அப்புறம் சொல்றேன். அவசரம் பண்ணி டெலிபோன் பண்ணாதீங்க. நிர்மலுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் கட்டி வைக்கணும் சொல்லி நாங்க ரெண்டு பேர் வரல. சத்தியமா இவர் அவளோட அண்ணன் இல்ல, அவளோட ஒரிஜினல் அண்ணன். எந்த தராய் கடையில எந்த மாதிரி நிலைமையில இருக்கானோ தெரியாது. எப்படியாவது நிர்மல் விமலா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் சொல்லிதான் நானும் இதுவும் வேஷம் போட்டது. பட் ஒண்ணும் நடக்கல. இப்ப நிர்மல் எங்க இருக்காரு? காலையில அவசரமா புறப்பட்டு போச்சு. அம்மா
அம்மா வந்து நிர்மல் நீ எங்க போவது அனி கேட்டுச்சு நிர்மல் வந்து அர்ஜென்ட்டா போவது திரும்பி வர 10 நாள் ஆவது அனி சொல்லிச்சு நிர்மல் நீ எங்க போவது சொல்லி கேக்க எனக்கு டைம் இல்லாம போச்சு யூ see ஐ அம் ஆல்வேஸ் வெரி பிஸி அம்மா அவருடைய டாக்டர் யாருன்னு தெரியுமா ஓ எஸ் தெரியுமே நிர்மல் இஸ் எ லக்கி ஃபெல்லோ வெளிநாட்டு டாக்டர் எங்க வரப் போறாரு எப்படி நோய் அவனுக்கு குணமாக போகுதுன்னு நான் கூட சந்தேகப்பட்டேன் இது நடக்காத காரியம் நிர்மல் கிட்ட கூட சொன்னேன் ஆனா அவன் லக்க பாருங்க டாக்டர் திடீர்னு காலையில வந்துட்டார் உடனே அவனுக்கு போன் பண்ணி வர சொன்னேன் இப்ப டார்க் ரூம்ல டாக்டர் காணலாம் அவனை 2 மணி நேரமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அம்மா கிட்ட வெளியூர் போறதா சொல்லிட்டு நேரா இங்க வந்துட்டாரு டாக்டர் காணலாம் மீட் டாக்டர் வசந்தி How do you do? How do you do? How is the patient? It's a very peculiar case. One in a million, really. Patient has two defects. Hemorrhagic spots on the eye, plus night blindness. Now, I can cure the hemorrhagic spots by an operation. And if this is successful, I can cure the night blindness by an injection. Nirmal kandle, rendu kore irukudu. Uru kore povarthuku, inda doctor operation seidu. Andha kore pochu sonna, appale unnuru kore, ore injection le povudu. Doctor, ungalku objection illana? நான் இந்த ட்ரீட்மென்ட்ல கலந்துக்கலாமா தாராளமா நீங்க வந்தா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் थैंक यू டாக்டர் ஆனா நான் இதல கலந்துக்கறேன்னு நிர்மலுக்கு சொல்ல வேண்டாம் ஆல் ரைட் கம் ஆன் டாக்டர் லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் கேஸ் ஃபர்தர் ஜேம்ஸ் நிர்மலுடைய கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வந்தாச்சு இப்போதான் உங்க உதவி அவருக்கு தேவை நிர்மலுக்கு பார்வை வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தள்ளி போடணும் நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது என்னங்க சரியா சொல்லுங்க எனக்கு ஐடியா வந்தாச்சு ரொம்ப நாளா வைத்தியம் பார்த்தோம் அத்த உடம்பு குணமாகவே இல்ல நீங்களாவது குணப்படுத்துவீங்கங்கற நம்பிக்கையில தான் உங்களை ஏற்பாடு பண்ணிருக்கேன் டோன்ட் வரி நிச்சயமா கியூர் பண்ணிடலாம் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளையும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் சரி அப்போ மறுபடியும் நான் சாயங்காலமா வந்து பார்க்கறேன் ஆட் விமலா உங்க அண்ணனும் அண்ணியும் வந்ததும் அவங்கள கடவிதி கழிச்சிட்டு போய் உன் கல்யாணத்துக்கு என்னென்ன புடவை வாங்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கோ அவ்வளவையும் வாங்கிக்கமா இந்த செக்ல கையெழுத்து போட்டு தரேன் நானே இது ரெண்டு ஸ்கூட்டர்ல போச்சு ஸ்கூட்டர் கீழே விழுந்துச்சு ஸ்கூட்டர் மேல நான் விழுந்துச்சு என் கை மேல கட்ட வண்டி ஏறிச்சு ஐயோ கட்ட வண்டியா என்ன ஆச்சு கட்ட வண்டி ஒண்ணும் ஆகல கை தான் கட்ட வேண்டிய ஆச்சு டாக்டர் போய் இப்பதான் கைக்கு கட்டுக்கு போட்டுட்டு வந்திருக்கோம் புத்தூர் போகணும் அப்பதான் குணம் ஆகுது புத்தூர் இருக்கட்டுங்க ஐயோ விமலா இப்ப உன் கல்யாணம் என்னமா ஆகுறது அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஏன் என் கல்யாணத்துக்கும் கை முறிஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம் நீ சொல்லிட்ட உங்க அண்ணன் கை உடைஞ்சிருக்கும் போது இந்த கல்யாணத்துக்கு அம்மா சம்மதிப்பாங்களா அதை பத்தி என்ன கல்யாணம் முடிஞ்சதும் புத்தூர் போய் சிகிச்சை பண்ணிட்டு வாங்க நீங்க அப்படி சொல்ல கூடாது அண்ணன் கை முடிஞ்சிருக்குது தங்கச்சிக்கு கல்யாணமா உங்க மனசு கேட்காது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் போய் வைத்திய பார்க்கலாம் போய் போய் நீங்க போய் சொல்லுங்க உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தான் தெரியும் கை குணமானதுக்கு அப்புறம் தான் நீங்க கல்யாணத்தையே வச்சுக்குவீங்க நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை நிறுத்துறது அவ்வளவு நல்ல இல்ல அது அபசகுன மாதிரி அப்படியா சொல்லுது பங்குஜா நான் அப்பவே சொல்லல இதுக்குதான் ஐயோ ஐயோ பேசாதீங்க கை வலிக்கும் பேசாதீங்க கை வலிக்கும் கை வலிக்கும் கை வலிக்குங்க ஐயோ இப்படி ஒடிஞ்சு போன கைய வச்சுக்கிட்டு தங்கச்சிய எப்படித்தான் தாரவாத்து கொடுப்பாரோ நான் கைய தாரவாத்துட்டு தங்கச்சி எப்படி தாரவாக்குது பரவாயில்ல என் தங்கச்சிய யார் ஒன்னாலும் தாரவாக்கலாம் அத்தே குறிச்ச முகூர்த்தத்துல எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் ஆமா ஏற்கனவே ஒரு முறை நிர்மல் கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போச்சு திரும்பவும் நின்னு போச்சுன்னா தப்பு ஐயோ என்னங்க பரவாயில்ல கல்யாணம் நடக்கட்டும் எங்க அப்பாவுக்கு கூட இந்த மாதிரி தான் கை ஒடிஞ்சு போச்சு அப்பதான் அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க குடும்பத்துல இது பழக்கம் ஆயி போச்சு ஓஹோ உங்க அப்பா கை உடைஞ்சு போதா அவங்க தங்கச்சியோட கல்யாணம் நடந்ததா இப்ப உங்க அத்தை சௌக்கியமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன நல்லா இருக்குதோ ஆனா புருஷன் தான் சத்து போச்சு புருஷன் செத்து போயிட்டாரா கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு புருஷன் சத்து போச்சு இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல இது எங்க எனக்கு முதல்ல தோணிச்சு இப்பதானே தோணிச்சோ இது இது வந்து உங்க கையில சொன்னா நீங்க பயப்பட்டு நிர்மலுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிடும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்துது அதான் சொல்லல எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு நாம செய்யறது சாஸ்திரத்துக்கு விரோதமா இருந்து நிர்மலுக்கு ஏதாவது ஆயிட்டா நான் இருந்து எல்லா காரியமும் நடத்தி வைக்குது சொத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் உயிர் சாஸ்திரத்தம் இல்ல இன்னைக்கு இருக்குது நாளைக்கு போகுது கல்யாணம் ஆயிதான் போகட்டுமே கல்யாணம் நிறுத்தாதீங்க
நீங்க முதல்ல புத்தூருக்கு போயிடுங்க. கை குணமானதும் அப்புறம் கல்யாணத்தை வச்சுப்போம். நாளைக்கு நாங்க மூணு பேரும் புத்தூர் போகுது. ஆபரேஷன் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. டாக்டர் தாங்கன்னு வந்ததும் கட்டா விட்டல. Come on, doctor. Let's take the bandages off, shall we? Okay. இப்ப சாதாரணமா யாரும் பார்க்க முடியாத இருட்டுல நாம இருக்கு. இப்ப 100 வாட்ஸ் பல்ப் போட போறோம். அந்த வெளிச்சத்துல உனக்கு முன்னால இருக்கிற உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே டா. ஒண்ணுமே தெரியல டாக்டர், இருட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ 200 வாட்ஸ் பல்ப் போட போறோம், எப்படி இருக்குன்னு சொல்லு. டாக்டர், என் முன்னால நிழல் மாதிரி ஒரு உருவம், அதை என்னால பார்க்க முடியுது. குட் குட். என் கண் முன்னால நிக்கிறது ஒரு பெண். வெரி குட் வெரி குட், ரொம்ப கரெக்ட். டாக்டர், இது வசந்தி. உங்களுக்கு இருக்கிற வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்காம தப்பா நினைச்சு உங்க மனசை புண்படுத்திட்டு என்ன மன்னிச்சிருங்க நிர்மல். உங்ககிட்ட சொல்லாதது நிச்சயமா என்னுடைய தப்புதான் வசந்தி. இல்ல நிர்மல், எங்கிட்ட சொல்லாம இருந்ததுதான் உங்களுக்கு அத்தைக்கும் சரியான பாதுகாப்பு. நீங்க எங்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா வாய் தவறி ஒருவேளை யாருகிட்டயாவது சொல்லிருந்திருப்பேன் நிர்மல். Doctor, I feel that this operation has been a very tremendous success. However, our patient can only see distinctly under very strong light. So I propose to give him a final injection tonight. And I'm convinced this will restore his sight completely. Okay. Nirmal, இந்த வியாதிக்கு அடிப்பட காரணங்களா இருந்ததெல்லாம் டாக்டர் கான்லோன் ஆபரேஷன்ல நீக்கிட்டார். இப்ப சாதாரண வெளிச்சத்துல நிர்மலுக்கு கண் தெரியாட்டாலும் நல்ல வெளிச்சத்துல கண் சுத்தமா தெரியுது. இன்னைக்கு நைட் டாக்டர் கான்லோன் ஒரு பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன் போட போறாரு. அதை போட்ட சில நிமிஷங்கள்லயே எல்லாரையும் போல சாதாரண வெளிச்சத்திலேயே பார்க்க முடியும்னு சொன்னாரு. என்னது இது, பாட்டில் உருன்ற சத்தம் காணோம், ஜம்பு வீட்டுல இல்லையா? அவிச்ச கடலை. விமலா, இவர் கை உடஞ்சதுனால உன் கல்யாணம் நின்னு போச்சேன்னு நீ கவலைப்படாதேம்மா. நாங்க இப்ப நேர புத்தூருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமா, போயிட்டு வந்த உடனே உன் கல்யாணத்தை நாங்களே முடிச்சு வைக்குதோ. விமலா கழுத்துல மூணு முடிச்சு விழுகணுமே நான் ஆண்டவங்க கிட்ட எவ்வளவோ வேண்டிக்கிட்டேன். இது வேண்டிக்கிட்டதோ ஏதோ செவிட்டு சாமி கிட்ட நான் நினைக்குதோ. மூணு முடிச்சு என் கையில விழுந்தது. இவர் கையை மட்டும் உடையாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐயோ, அந்த அம்மாவுக்கு விமலாவை ரொம்ப பிடிச்சதே. அப்ப நாங்க புறப்படுறோம். ஐயோ, நான் உங்களை விட மாட்டேன். ஏ, எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. எங்க வீட்டுல காஃபியாவது சாப்பிட்டுட்டு போகணும். எதுக்கும்மா, நீங்க செய்ததெல்லாம் அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் ஏதாவது தராம இருக்க மாட்டாரு. அதையும் வாங்கிட்டே போங்க. கொடுக்க சொல்லு, வாங்கிக்கிறோம். உன் கல்யாணம் நின்னு போச்சே. இப்ப பாருங்க, வேர்க்கலிய உரிச்சு உரிச்சு தின்னுட்டு இருக்கான். அவன் கைக்கு ஒண்ணும் ஆகல, திட்டம் போட்ட என் கல்யாணத்தை நிறுத்தி இருக்கான். அண்ணே, நீ அவங்க சும்மா விடக்கூடாது. நீ சும்மா தங்கச்சி, இப்ப போடுற போன்ல நிஜமாவே அவன் கை ஓடிடுப்பா. ஜேம்ஸ்
அக்கா இப்படி ஆயி போச்சு, கல்யாணம் நின்னு போச்சுது. என் தங்கச்சி மாதிரி நானு நினைச்சது. நான் அப்பயே நினைச்சேன், உன் தங்கச்சி மாதிரி நினைச்சா கல்யாணம் நிக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கடைக்கிட்ட விட்டு மறந்துடுவோம். ஆமா, உன் கைய நம்ம ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அதுக்குதான் நான் புத்தூர் போகுது. மடையா மடையா, புத்தூர் ஜெவன்டா போவோம். ஏகட்டா கையா காமி நான் ரிப்பேர் பண்றேன். பின்ன என்ன ஒப்ப நான் பண்ணுவான். எனக்குதான் எலும்பு முறி வைத்தியம் தெரியும்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு எலும்பு முறிக்குதான் தெரியும். பின்ன இவன் மாதிரி பயலுக்கு எலும்புனா ஸ்ட்ராங்காவா இருக்கும். இவன் நான் நினைச்சாங்களே கையா உடைஞ்சு உனக்கு எங்கடா காயத்தைய காணும். எல்லாம் உள்காயம் ரத்தத்தை காணும். எல்லாம் உள் ரத்தம். எல்லாம் உள் ரத்தம். உள் ரத்தம். மை காட், நான் புத்தூர் போகுது. ஐயோ ஐயோ, கையக்கெல்லாம் தொங்க விடாதீங்க. இருக்காயம் உள் ரத்தம். ஏய், நீ பொண்டாட்டி இருக்குது, நீ இங்க மனுஷன் அடிபட்டு சாவுது, கை கீழே போடாதே சொல்லுது. நீ அப்பா ஜம்பு, நான் எல்லாம் உன் கையில சொல்லுது. அப்பாலே புத்தூர் போகுது. மரியாதையா சொல்லு. ஏண்டா அந்த கல்யாணத்தை சொல்லுது? நான் எல்லாம் சொல்லுது. நிர்மலுக்கு கண் வைத்தியம் பண்ண அமெரிக்காவில இருந்து டாக்டர் வந்திருக்குது. அதுக்குள்ள நிர்மல் விமலா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நடிச்சு கல்யாணத்தை நிறுத்தினது. இப்போ நான் புத்தூர் போகுது. இல்ல, உன்னை தாம்பரத்துக்கே அனுப்பணும். புத்தூர் பத்தாது. அவன் நிர்மல் எல்லாம் இருக்கான். அவ இப்ப டாக்டர் வீட்டுல இருக்குது. நீ என்ன விட்டுடுதோ, நான் புத்தூர் போகுது. நிர்மலா, இவன் அன்னைக்கே ஏன் நம்ம விஷயத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சே. என்னைக்கே உனக்கு நிர்மலுக்கு கல்யாணம் நடக்கணும். நடக்கல, நம்ம திட்டம் பூரா கெட்டு போவோம். நான் கல்யாணத்தை முடிச்சிட்டு வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு நவரக்கூடாது. டாக்டர் அவர் தங்கிருக்க இடத்துக்கு உள்ள கூட்ட சொன்னாரு. இப்போ ஆமா, கார் ரெடியா இருக்கு. குழப்பிடலாமா? மெதுவா. நிர்ணயிச்சுக்கோ. நீ நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அங்கலை நவந்தாலும் கீழே உனக்கு சுப்புனூறாயிடுவேன்.
தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வாங்க. என்ன நான் குளிக்கிறேன்? இந்த மாதிரி பவர்ஃபுல் லைஃப் எனக்கு தடுது. எனக்கு ஆபரேஷன் பிடிச்சு போச்சு. இந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சாதாரண நேரத்தில் உங்களை போல எனக்கு தண்ணி தெரியும். புரிஞ்சுதா? இனிமே இவனை மடக்கி புண்ணியம் இல்ல. இப்படி அவங்க அம்மா கிட்ட போய் உங்க மகனுக்கு ராத்திரியான கண்ணு தெரியாதுன்ற விஷயத்தை சொல்லி அந்த அம்மாவை தீர்த்து கட்டுப்போம். சொல்லாதே காயனை போட்டு 7271 டெலிபோன் பண்ணி ரிசீவர் என்கிட்ட நிர்மல் பேசுறேன். ஜம்பு நர்சிங் ஹோம்ல இருந்து என்ன கடத்திட்டு வந்துட்டான். ஆனா நான் தப்பிச்சிட்டேன். என்ன பத்தின உண்மை அம்மா கிட்ட சொல்லிடுறேன்னு ரொம்ப ஆத்திரத்தோட ஓடுறா. நீ வீட்டுக்கு போய் அந்த ராட்சசிட்ட இருந்து எங்க அம்மாவை காப்பாத்து. நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஐயோ என்ன விட்டுட. ஐயோ நான் அங்கே போறேன். எங்க போற? உங்க அத்தைய பாக்க. எதுக்கு? நிர்மலுக்கு ராத்திரில கண்ணு தெரியாதுங்கிற உண்மைய சொல்றதுக்காக. நான் உன்னை போக விட மாட்டேன். நீ என்ன சொல்றது? எனக்கே போக விழுத்துரு. விமலா, உன்னுடைய தொழிலையோ அந்தஸ்தையோ பார்க்காம உன்னை நல்லவான்னு நம்பி மருமகள் ஆக்கிக்க தீர்மானிச்சாங்களே, அந்த தாய்க்கு செய்யற கைமாறா இது. என்னை ஏமாத்தின நிர்மலுக்கு இதுதான் சரியான தண்டனை. எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்துக்கு அதுதான் ஆறுதல். இப்ப வழிவிட போறியா இல்லையா? பெண்களுடைய மனசு மென்மையானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு பெண் காட்டுற இறக்க உணர்ச்சி கூடவா உனக்கு இல்லாம போச்சு? வெறும் கண்ணீரை கண்டு ஏமாந்து போற பலவீனமான மனசு எனக்கு கிடையாது. நான் வாழ முடியலன்னா யாரையுமே வாழ விட மாட்டேன். விமலா, சின்ன வயசுல இருந்தே நிர்மலை நினைச்சு வாழ்ந்தவனா? அப்படிப்பட்டவன் ஒரே நிமிஷத்துல நான் உனக்காக விட்டு கொடுக்கலையா?
இப்ப நானே அவரை தானமா கேட்கிறேன். விமலா, தயவு செஞ்சு அவர் நிம்மதியை கெடுத்துடாதே. அத்தை கிட்ட சொல்லிடாதே. உன் காலில் விழுந்தாலும் விடுறேன். என்ன சொன்னாலும் என் காதல விடாது. நிர்மல் இந்த வீட்டுக்கு வந்ததோ முதல்ல பாக்குறது தன் தாயாருடைய சகலமா தான் இருக்கணும். விமலா மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்துருச்சு. என்ன விமலா உருண்டு விழுந்துட்டாரா? விமலா, விமலா பயப்படாதீங்க, தலையில அடிபட்டு இருக்கு, அதனாலதான் மயக்கமா இருக்கு. இன்ஜெக்ஷன் கொடுத்தா சரியா போயிடும். என்ன பத்தின உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடுறேன்னு விமலா ஆத்திரத்தோட ஓடுறா. நீ வீட்டுக்கு போய் அந்த ராத்திரி கிட்ட இருந்து எங்க அம்மாவை காப்பாத்து. நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். வசந்தி, எடுத்ததை ஏன் திருப்பி வச்சுட்ட? தேவையில்லை, கொஞ்ச நேரம் போனா தன்னாலேயே சரியா போயிடும். ஒரு டாக்டர் சொல்ற வாக்கியா இது? இல்லத்த, இது சாதாரண மயக்கம்தான். இன்ஜெக்ஷன் கொடுக்கலன்னா கூட ஒரு மணி நேரத்துல குணமாயிடும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இப்பதான் எல்லாமே புரியுது வசந்தி. திருப்பதி பிரசாதத்தை நீ அவமதிச்சதுக்காக விமலா உன்னை கண்டிச்சாளே, அதனால்தானே அவளுக்கு நீ வைத்தியம் பண்ண மாட்டேங்கிற? இல்ல, நிச்சயமா இல்ல. உன்னை வர வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு டாக்டர் அவ ஏற்பாடு பண்ணி நான் ஆத்திரத்துல தானே இப்படி செய்யறேன்? கிடையாது, நிச்சயமா கிடையாது. இந்த வீட்டுல உனக்கு இருந்த உரிமை மதிப்பே அவ அபகரிச்சுட்டாளேங்கிற பொறாமையில தானே இப்படி பழிவாங்க. அத்தை, நான் அப்படிப்பட்டவ இல்ல, என்ன நம்புங்க. சே, நீ இப்படி கொலகாரியா மாறுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, என்ன சொல்லி நான் உங்களை நம்ப வசந்தி? நீ இத்தனை நேரம் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். பெரிய லட்சியவாதியா விளங்க போறேன் டாக்டருக்கு எல்லாம் படிச்சு, அந்த லட்சியம் இதுதானா? அப்பா, சாக கிடந்த நோயாளிகளை எல்லாம் நீ குணப்படுத்தி இருக்கமா, அதைத்தான் நாங்க பாத்துருக்கோம். ஆனா இந்த நிலைமையில கிடக்குற ஒருத்திய கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கிறியே, அந்த கொடுமைய நாங்க இப்ப தாமா பாக்குறோம். இது கிட்ட என்ன பேச்சு? அந்த பொண்ணை தூக்கிட்டு வேற டாக்டர் போ. தேவையில்லை ஈஸ்வரா, அதோ டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர், விமலா மாடியில இருந்து உருண்டு விழுந்துட்டா, தலையில அடிபட்டு மயக்கம் அடைஞ்சிருக்கா. அவ மேல இருக்கிற வெறுப்புல வசந்தி சிகிச்சை செய்ய மறுக்கா. சீக்கிரம் வந்து பாருங்க டாக்டர். இல்லங்க டாக்டர், விமலாவுக்கு சீரியஸா எதுவும் இல்லை, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். தயவு செய்து போயிடுங்க. மிஸ் வசந்தி, இப்ப நான் அந்த பொண்ணை மட்டும் காப்பாத்த போகல, டாக்டர் தொழிலுக்குரிய புனிதமான பேரையும் காப்பாத்த போறேன். ஜென்ம விரோதி ஆனாலும் உயிருக்கு போராடும் போது அவங்களை காப்பாத்த பாடுபடுவேங்கிறதா நாம் எடுத்துக்கிற உறுதிமொழி. எஸ் டாக்டர், எனக்கு அது ஞாபகம் இருக்கு. டாக்டர், நீங்க ஒரு உயிரை காப்பாத்த போறீங்க, நான் பாடுபடுறது எல்லா உயிரையும் காப்பாத்த. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நிர்மலுக்கு எது வரக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா பயந்தீங்களோ அது வந்துடுச்சு. அவருக்கு இப்போ ராத்திரில கண்ணு தெரியாது. அவ வார்த்தையை நம்பாதீங்க. விமரா சொல்றது போய். அம்மா, இதோ நான் வந்துட்டேன், எனக்கு நல்ல கண்ணு தெரியும். அம்மா, அந்த கடிகாரத்தை பாருங்க, இப்ப நேரம் கரெக்டா 10:34. அம்மா, இது டைம் மேக்சின், டிசம்பர் 26 வெளிவந்தது. இது வசந்தியோட மருந்து பெட்டி, எடுத்த இன்ஜெக்ஷன் போடாம அப்படியே இருக்கு. இப்ப சொல்லுங்க, எனக்கா கண்ணு தெரியாது? உனக்கு நல்ல கண்ணு தெரியுதுப்பா. இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏண்டா அவ அப்படி சொன்னா? வெறியம்மா, வெறி. அவ போட்ட திட்டமெல்லாம் குட்டிச்சவரா போயிடுச்சுங்கிற ஆத்திரம். என்னப்பா சொல்றேன்? நான் உண்மையை சொல்லிடுறேன். கொஞ்ச நாள் எனக்கு ராத்திரில கண்ணு தெரியாம இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப எனக்கு பூரண குணமாயி போச்சு. இனிமே நம்ம பரம்பரைக்கே அந்த வியாதி வராது. உங்க அப்பாவையும் தாத்தாவையும் குணப்படுத்த முடியலையே, உன்னை மட்டும் எப்படி குணப்படுத்த முடிஞ்சது? 30 வருஷத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி நவீன மருத்துவ வசதிகள் கிடையாது, அதனால அவங்களை குணப்படுத்த முடியல. இப்ப எல்லா வசதிகளும் வந்திருக்கு,
நான் வெளியூர் போறதா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இந்த 10 நாளும் ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டேன். இப்ப ராத்திரில எனக்கு நல்ல கண்ணு தெரியுதுமா? அப்படியா? ஆமாமா. அப்பா தாத்தா மாதிரி எனக்கும் இந்த வியாதி வந்தது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க உயிருக்கே ஆபத்து வருமோனு பயந்து இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அதை எப்படியோ இவ தெரிஞ்சுக்கிட்டு என்ன படாத பாடுபடுத்தி வச்சுட்டாமா. அடி பாவி. ட்ரீட்மென்ட் முடிஞ்சு நான் வரத்துக்குள்ள இவளால உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வசந்தி எங்க அனுப்பிச்சு வச்சேன். ஓ, அதனாலதான் இவ மயங்கி கிடந்த போது வசந்தி வைத்தியம் செய்ய மறுத்தாளா? வசந்தி, உன் பெரிய மனசு புரிஞ்சுக்காம நான் கூட உன்னை தப்பா பேசிட்டம்மா. அம்மா, I am very proud of you, my daughter. இவ்வளவுக்கு காரணம் இந்த பாவிதானே. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல அவ இருக்கக்கூடாது. போய் வெளியே. அவ்வளவு சுலபமா நீ போகலாமா? நான் கண்ணு தெரியாம எப்படி கஷ்டப்பட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்க வேண்டாம். வாய கூட. இத தொட்ட உன்னை கொண்டு விடுவேன். இப்படியே வாசப்படி வரைக்கும் நடந்து போ. ஒரு நாள் நீ பால் கொண்டு வந்தப்போ உன்னை திட்டுறதா நினைச்சுக்கிட்டு வசந்தியை திட்டினே. நீ என்ன கேலி பண்ணிய ஞாபகம் இருக்கா? அப்ப நான் இப்படித்தானே விழுந்தேன். போ. எங்க அம்மாவுக்கு ஆபத்துன்னு நடுராத்திரில போன் பண்ணி என்ன வர சொன்னியே, அப்ப நான் இப்படித்தான் விழுந்தேன். ஒரு பிச்சைக்கார பையன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க சேர்த்து. போ. இவளா பார்வை இல்லாம 10 அடி நடக்க கஷ்டப்படுறியே, நான் பல நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் இப்ப புரியுதா? மாமியார் உட்கா வந்த இவரோட போடி, மாமனார் வீட்டுக்கு போலாம். என்னடி முறைக்கிறா? குத்துப்பட குத்தி. நீங்க சொன்னது இந்த பொம்பளை தானா? இவள போய் பொம்பளைன்னா நாங்கெல்லாம் பொம்பளைங்களே இல்ல. ஏண்டி உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு எங்க ரெண்டு பேரையும் உள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். நான் பரவாயில்ல, கோட்டை பிரிச்சுட்டு கீழே குதிச்சிட்டேன். எங்க வீட்டுக்காரர் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவரால் அதெல்லாம் முடியுமா? பாருங்க. மெல்ல மெல்ல மெல்ல. ஐயோ, புத்தூர் பாவனம் புத்தூர் பாவனம் என்று சொல்லி நிஜமாவே புத்தூர் பாக வச்சுட்டியடி. என்ன சொல்றாரு? ஒரே ஒரு உதவ வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நான் அடிச்சிட்டேன், இப்ப குடிப்போம். நிர்மல், அவ விமலாவோட அண்ணன்டா? இல்லம்மா, அவ விமலா அண்ணன் இல்ல, என் ஃப்ரெண்ட். நான் அவகிட்ட மாற்றத்துக்கும் அவன் தான் காரணம், விடுபடுறதுக்கும் அவன் தான் காரணம். டேய் பாவி, என்னடா அது வாயில பிளாஸ்டரி? என்ன சொல்றா இவன்? ஊர்ல ரொம்ப பேர் இவர் வாய மூடணும்னு ஆசைப்பட்டாங்களாம், அதனால இவரே குதிக்க தெரியாம குதிச்சு வாய மூடிக்கிட்டாரோ. டேய், யார் என்ன சொன்னால் நீ கவலைப்படாத, நீ பேசிக்கிட்டே இரு. இவன் சாதாரணமா பேசுறத விட இது நல்லா இருக்குல்ல? இப்பதான் பேச்சே புரியுது இல்ல?